இப்போ தமிழ் சமூகத்தில் நம்ம சாதி சமூகத்தை வந்து பார்க்குறது வந்து இப்படி பிரித்து பார்க்க போகிறோம் ஒன்று வந்து சாதி நிலவுடைமைக்கு முற்பட்ட காலம் இப்போத்துக்கு நமக்கு என்ன சொல்கிறேன்னா பதினஞ்சு அதான் அந்த பழங்கற்காலத்திலேருந்து தொடங்கி சொல்கிறோம் பதினஞ்சு லட்சம் பழங்கற்காலம் தமிழ்நாட்டில் கிமு பாஞ்சு லட்சத்துலேருந்து கிபி ஆறுநூறு வரைக்கும் சாதி நிலவுடைமைக்கு முற்பட்ட சமூகம் அடுத்தது சாதி நிலவுடைமை சமூகம் கிபி ஆறுநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் அடுத்தது காலனி ஆட்சிகள் சாதியம் கிபி ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்தது வந்து இந்திய பெருமுதாளி கையில் ஆட்சி அதிகாரம் கைமாறிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஏன் தொண்ணூறு வரைக்கும்னு சொல்கிறேன்னா இந்த உலகமயம் தாராளமயம் தனியார் மையம் சூழலில் சாதியம் அதை பிரித்து பார்க்கறதுக்காக தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இப்படி நாம் வந்து இந்த தலைப்புகளாக வந்து பிரித்து பார்க்க போகிறோம் அது முதல்ல வந்து சாதி நில உடமைக்கு முற்பட்ட சமூகத்தை ஒரு சுருக்கமாக ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு புரிதலுக்காக வந்து அதை நம்ம பார்த்துடலாம் அதில் கற்காலன்றது தான் நம்ம வந்து சில ஆதாரங்கள் மூலிமா பதினஞ்சு லட்சம் கிமு பதினஞ்சு லட்சத்துலேருந்து தமிழ்நாட்டில் வந்து கற்காலம் தொடங்கிருக்குது அதாவது குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இந்த அத்திரப்பாக்கம் என்ற ஊருக்கருவில் வந்து கொசஸ்தலை ஆற்றுப்படுகையில் வந்து கல்லாயுதங்களை எடுத்திருக்காங்க அந்த கல்லாயுதங்களில் வந்து எடுத்து ஆய்வு செய்யும்போது வந்து கிமு பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கற்கால மனிதர்கள் வந்து வாழ்ந்திருப்பதற்கான ஆதாரங்கள் வந்து அதில் இருக்குது அப்போ இந்த பதினஞ்சாம் லட்ச லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கற்கால மனிதர்கள் வாழ்ந்தாங்க அது அந்த பழங்கற்காலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது அடுத்தது வந்து இது வந்து கிமு பத்தாயிரம் வரைக்கும் இந்த இது வந்து இருக்குது பதினஞ்சு லட்சத்துலேருந்து கிமு பத்தாயிரம் வரைக்கும் இந்த பழங்கற்கால மனிதர்கள் வந்து தமிழகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க கிமு பத்தாயிரத்தில் இருந்து நாலாயிரம் வரைக்கும் நுண்கற்காலம் அப்படின்ட்டு இதுக்கான ஆதாரங்கள் இந்த நுண்கற்காலத்துக்கான ஆதாரங்கள் எங்கெங்க இருக்குதுன்னா வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில் வந்து தேரிகள் எனப்படும் மணல் திட்டுகள்லேருந்து எடுத்திருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து மயிலாடும் பாறை என்ற இருந்து எடுத்த நுண்கற்கால கருவிகளை வைத்து இது வந்து கிமு பத்தாயிரத்துலேருந்து எழுதிக்கலாம் நுண்கற்காலம் வந்து கிமு பத்தாயிரத்துலேருந்து வந்து பயன்படுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆதாரங்கள் இந்த கல் அந்த நுண்கற்கால கல் ஆயுதங்களை வச்சு பார்க்கும்போது கிமு பத்தாயிரத்துக்கு சில இது கிடச்சிதுன்னா நமக்கு இன்னும் தள்ளி கூட போகாது நமக்கு கிடைத்த ஆதாரங்கள்லேருந்து சொல்கிறோம் நுண்கற்காலம்னா ஏற்கனவே விளக்கணு தான் அது அது கிமு பத்தாயிரத்துலேருந்து கிமு நாலாயிரம் வரைக்கும் புதிய கற்காலம் வந்து கிமு நாலாயிரத்தில் தொடங்கி கிமு ஆயிரம் வரைக்கும் புதிய கற்காலத்துக்கான ஆதாரங்கள் இருக்குதுன்னா வேலூர் மாவட்டத்தில் வந்து பையம்பள்ளி என்ற இடத்துல வந்து இருக்குது இந்த பகுதியை ஒட்டி பல பகுதிகள் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் வந்து இருக்குது எங்கள் வேலூர் மாவட்டத்தில் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலம் அதாவது வந்து நாடோடிகளாக தெரிஞ்ச மக்கள் வந்து நிலையான வாழ்க்கையை வந்து மேற்கொள்கிறாங்க இந்த புதிய கற்காலத்தில் தான் வந்து நிலையான வாழ்க்கையை வந்து மேற்கொள்கிறாங்க அதாவது குடிசை வீடுகளை அமைக்கிறாங்க மேட்டு நில விவசாயம் செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க கொள்ளு பச்சை பயிறு இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க எப்போ கிமு நாலாயிரத்துலேருந்து கிமு ஆயிரத்துக்குள்ளே சொல்கிறோம் அப்போ ஒரு நிலைத்த சமூகமாக வாழ்வதற்கான அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா காட்டிலேருந்து மனிதன் நகர்ந்து ஓரளவுக்கு விவசாயம் கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் சேர்ந்து வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க கல்லாலான ஆயுதங்கள் தான் அப்பவும் பயன்படுத்திருக்கிறாங்க அப்புறம் ஆடு மாடு பன்றி மான் காட்டு புனை இந்த விலங்குகள்லாம் வளர்த்துருக்குறாங்க குடிசை கொள்ளு பச்சைப்பயிர் இதை விளை வச்சுக்கிறாங்க இந்த விலங்குகளையும் வந்து வளர்த்துருக்குறாங்க அதுக்கடுத்து தான் வந்து பெருங்கற்காலம் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க இருக்குது தான் இன்னைக்கு ஒரு இரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக சொல்கிறேன் இப்போ பெருங்கற்காலங்கிறது வந்து கிமு ஆயிரத்துலேருந்து மனித குல வளர்ச்சியை நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அப்படியே புரிஞ்சுக்கிட்டு வந்தால் தான் இதுக்குள்ள கொள்கை இயல்பாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து சொல்கிறோம் நான் விளக்கமாலாம் இல்லைல்ல அப்படியே விஷயம் சொல்லிக்கிட்டு தான் வரோம் அடுத்தது பெருங்கற்காலம் வந்து கிமு ஆயிரத்துலேருந்து கிபி நூறு வரைக்கும் எது வரைக்கும் கிபி நூறு வரைக்கும் இங்கே தான் நீர்நிலைகளை சார்ந்து தங்கள் வாழ்க்கையில் வந்து அமைச்சிக்கிறாங்க வேட்டையாடுதல் மட்டுமல்லாமல் விவசாயத்தையும் இங்கே வந்து செய்கிறாங்க பெரும்பாலும் விவசாயத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த விவசாயத்தில் வந்து நெல் கேழ்வரகு சோளம் கொள்ளு போன்ற தானியங்கள் வந்து விளை கொள்ளு பெரும்பாலும் மேட்டு நிலமாக இருக்குது ஏன் இங்கே நீர்நிலையில சார்ந்து இன்னும் போது என்ன பயிரெலாம் வருது நெல் கேழ்விறகு போன்ற பயிர்கள் வந்து வருது அப்போ இந்த பயிர்கள்லாம் அதேமாதிரி கால்நடைகளை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க மட்கலங்க மண்ணாலான இந்த பாத்திரங்கள் மட்கலங்கள் வந்து செய்கிறாங்க இரும்பு கருவிகள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க இங்கே தான் இந்த கிமு ஆயிரத்துலேருந்து கிபி நூறுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க இரும்பு கருவிகளை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க மணிகள் வளையல்கள் இதெல்லாம் கூட செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் மட்காலங்களிலும் தாழிகளிலும் கீரல் மூலிமா தமிழில் பிராமி எழுத்துக்களை வந்து செய்கிறாங்க பழந்தமிழ் எழுத்து நம்ம பிராமி எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த எழுத்துக்கள் வந்து மட்கலங்கள் தாழிகள்லாம் கூட அந்த எழுத்துக்கள் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க இந்த எழுத்துக்கள் வந்து சிந்து வழி எழுத்துக்களோட தொடர்பு படித்து ஆய்வுகள்லாம் இருக்குது சிந்து வழியில் உள்ள எழுத்துக்கள் இந்த எழுத்தோடு சேர்ந்து இந்த மாதிரியான ஆய்வுகள் இருக்குது இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்குது இது வந்து இந்த வளர்ச்சி வந்து நடக்குது அடுத்து தான் நாம் வந்து இந்த பண்டை தமிழகம் இந்த பண்டை தமிழகம் தான் நாம் வந்து கிபி நூறு டு முந்நூறு இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்தினை இருக்குது இல்லைங்களா அது இந்த காலத்தில் தான் வந்து உருவாகுது அப்படியே ஒரு ஒரு சமூக அமைப்பு படிப்படியாக வந்து இன்னொரு இடத்துல வளர்ந்து அந்த சமூகத்தை வந்து கொண்டு வந்து இங்கே ஃபுல்லாக சேர்த்து ஒரு அரசா அமையுதுன்ற டைப்பில் இல்லாமல் இங்கே இங்கே என்னன்னா காடும் காடு சார்ந்த இடத்துலையும் இருக்குது அரசு புரியுதுங்களா மலையும் மலை சார்ந்த இடத்துல இருக்குது நிலமும் நிலம் சார்ந்த இடத்துல இருக்குது கடலும் கடல் சார்ந்த இடத்துல இருக்குது அந்த மா அதுக்கேற்ற மாதிரியான அரசுகள் வந்து குறுநில அரசுகள் வந்து இங்கே அமையுது புரியுது இல்லைங்களா இப்போ அந்த டைப்பில் தான் இங்கேன்னா ஒரு பேரரசுன்னு ஒன்று உருவாகல எது வரைக்கும் இப்போ நாம் சொன்ன கிபி முந்நூறு வரைக்கும் ஒரு பேரரசு அப்படின்னே கிடையாது புரியுது இல்லைங்களா அங்கெல்லாம் நாம் என்ன சொல்கிறோம் மௌரிய பேரரசுலாம் நாம் வந்து என்ன காலத்தில் சொன்னோம் நம்ம அதை மௌரிய பேரரசு கிட்டத்தட்ட வந்து கிமு இரநூறு டு கிமு ஆறுநூறுலேருந்து இரநூறுக்குள்ளே அங்கே வந்து ஒரு பெரிய பேரரசு மகத பேரரசு மௌரிய பேரரசே உருவாகிடுது நான் தமிழகத்தில் வந்து பல்லவர் அரசு தான் வந்து ஒரு பேரரசாக முதல்ல தொடங்குது புரிய அப்போ இந்த கட்டத்தில் வந்து இங்கே பேரரசுகள் வந்து பெருசாக கிடையாது ஆனால் இந்த இந்த கட்டத்தில் பருவ பருவக்காற்றினுடைய இதை வந்து மனுஷன் வந்து புரிஞ்சிக்கணும் இந்த கிமு நூறு டு கிபி நூறு டு முந்நூறுக்குள்ளே பருவ காற்றினுடைய அறிவு வந்து தெரிஞ்சுக்கிறான் அதாவது காற்று எந்தெந்த திசையில் எந்தெந்த காலங்களில் எப்படி வீசினோன்னே இந்த அறிவு அவனுக்கு எதுக்கு பயன்படுத்துனா கடல் வணிகத்துக்கு வந்து பயன்பட்டு கடல் வணிகத்தில் வந்து பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டு வணிகம் வந்து இந்த கட்டத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் டெவலப் ஆகுது அப்போ வணிகத்தை ஒட்டிய விவசாயமும் டெவலப் ஆகுது சில வணிகர்களே கூட நிலக்கிழார்களாக மாறுறாங்க புரியுது இல்லைங்களா அப்போ இந்த கட்டத்தில் வந்து தான் பெண்கள் வந்து அடிமையாக்கப்படுறாங்க இந்த வேலை பிரிவினை வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா விவசாயம் அந்த மேச்சல்லேயே வந்து செல்வங்கள் குவியும் போதே வேலை பிரிவினை முதல்ல தொடங்குது படிப்படியாக அந்த செல்வத்துக்கு வந்து என்னுடைய வாரிசுன்ற அடிப்படையிலேருந்து குடும்பத்துக்குள்ளே பெண்களை அடைச்சி ஆணினுடைய அடிமையாகி தந்தை அடிக்க குடும்ப முறை வருதுன்னு சொல்கிறீங்களா அது இந்த கட்டத்தில் தான் வருது இந்த முன்னூறுக்குள்ளே வந்து பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்படுறாங்க இந்த இதில் தான் வர்க்க வேறுபாடுகள் வந்து இங்கே உருவாகுது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா விவசாயம் விவசாயம் சார்ந்து தொழில் செய்கிறவங்க கால்நடை மேய்க்கிறவங்க அதை ஒட்டி சில தொழில்கள் செய்கிறவங்க வீட்டு வேலை செய்கிறவங்க இப்படின்லாம் சில தொழில் பிரிவினைகள்லாம் கூட இங்கே வந்து ஏற்படுது இந்த காலகட்டத்தில் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மகத மௌரிய பேரரசுகள் வந்து வடக்கில் வந்து உருவாகி இருக்குது இங்கே வந்து அந்த அத்தகைய பேரரசுகள் வந்து உருவாக்கலை அப்படின்னு சொல்கிறோம் ஒன்னே ஒன்று என்னென்னா விதை விளக்கா கருகா கரிகால தான் இலங்கையிலேருந்து போரால் பிடிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து இங்கே கல்லணையை வந்து கட்டுறாரு புரியுதுங்களா அப்போது பெரிய அடிமைகள் உருவாகல ஆனால் இலங்கை போரில் இலங்கையில் வந்து போர் செய்து கொஞ்சம் அடிமைகளை கொண்டு வந்து கல்லணைகளை கட்டுற அளவுக்கான ஒரு சின்ன விஷயம் நடக்குது வந்து கரிகாலனுடைய ஆட்சியில் தான் இதனுடைய இறுதி கட்டத்தில் தான் நான் அங்கேயே சொன்னேன் இல்லைங்களா ரோமில் வந்து வணிக தடை வந்து ஏற்படுது அந்த தடை ஒட்டி வந்து ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்து இங்கே ஏற்படுதுன்றது இந்த கட்டத்தில் தான் வந்து இந்த கிபி முன்னூறுக்குள்ளே தான் அது ஏற்பட்டு அந்த நெருக்கடி வந்து இங்கே ஏற்படுது பெரிய அளவில் வந்து நெருக்கடி வந்து இங்கே ஏற்படுது அப்போ அந்த நெருக்கடியால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நான் அங்கே சொன்ன மாதிரி வணிகம் வணிகம் சார்ந்தால் தான் இதுலேயே ஒரு சில கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி வறுமைக்கான விஷயங்கள் தொடங்கினா அதுலேயே கூட ஆனால் கோவலன் கண்ணகியில் எந்த அளவுக்கு காட்டு சொல்லுவாங்க அரசர் அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க வணிகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க திருமணத்தை வர்ணிக்கும் போது வந்து ஒரு அரசர் குடும்பத்து திருமணம் மாதிரி நடந்துச்சுன்னா சொல்லுவாங்க அளவுக்கு வணிகம் வந்து தடை துவங்கி இருந்து அந்த வணிகம் வந்து ரோமாபுரியனுடைய வணிக தடையால் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி அங்கே அங்கே சொன்ன மாதிரியே இங்கேயும் வந்து வணிக தடை வந்து விவசாயம் விவசாயம் சார்ந்த வணிகம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளாகி என்ன ஆகுதுன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து அங்கே என்ன ஆகுதுன்னா அங்கே குப்தர் காலத்தில் வந்து ஒரு சாதி நிலவுடைமை சமூகம் கட்டப்படுது இங்கே என்ன ஆகுதுன்னா களப்பிரர்களுடைய ஆட்சி வருது கிபி முன்னூறுக்கு பிறகு என்ன வருது களப்பிரர்களுடைய ஆட்சி வருது அது கிட்டத்தட்ட வந்து முந்நூறுலேருந்து ஆறுநூறு வரைக்கும் அந்த சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகராமல் ஒரு குழப்பமான காலகட்டத்தமாகவே இருந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து கலப்பிரர்கள் ஆட்சி என்ன பண்ணோம் கிராமப்புற உற்பத்தியை நோக்கி நகரணும் அது குப்தர்களுக்கு அங்கே கொண்டு வந்த மாதிரி இங்கே கிராமப்புற உற்பத்தியை நோக்கி நகர்றதுன்னா என்ன ஆகுதுன்னா களப்பிரர்கள் அதை நோக்கி வேகமாக நகர்த்துவதற்கான இது இல்லாததால் என்ன ஆகுதுன்னா அது அப்படியே வந்து ஒரு முந்நூறு டு ஆறுநூறு வரைக்கும் சமூகம் ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகாத ஒன்றாகவே இருக்குது புரியுது இல்லைங்களா அதில் குறிப்பாக என்னென்னா இங்கே வந்து சமணர்கள் ம சமண மதம் ஆட்சி மதமாக இருந்ததால் தான் பெரும்பாலும் பார்ப்பனர்கள் வந்து அது இருண்ட காலம் கலப்பிரர் காலத்தை வந்து இருண்ட காலம்னு ஏன் மெயினாக சொல்கிறாங்கன்னா அது சமணம் வந்து அரசு அதிகாரத்தில் வந்து இருந்த காலன்றதும் ஒரு கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே சில பிராமணருக்கு நிலம் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஐந்தினை சொன்னில்லைங்களா அப்போ சில பிராமணருக்கு நிலம் கொடுத்தல் கூட இருந்திருக்குது இங்கே அந்த கொஞ்சம் நெஞ்சம் கொடுத்த நிலத்தை கூட திரும்பவும் பிடுங்கி உழவர்களுக்கே கொடுத்த சில கல் கல்வெட்டு ஆதாரங்களை இந்த வேள்வக்குடி க கல்வெட்டு ஆதாரங்களில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து இதை இருண்ட காலன்ட்டு பிராமணர்கள் சொல்லக்கூடிய ஒன்றா வந்து இருக்குது நாம் என்ன மெயினாக சொல்றேன்னா இப்போ பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அது கிராம சமூகத்துக்கு நோக்கி நகர்றது என்பதை கலப்பிரர்கள் அரசு வந்து அதை வந்து நகர்த்தலாது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வணிகத்தை ஒட்டி நிலக்கிழார்களாக இருந்தவங்க டெவலப் ஆகிட்டு வந்தாங்க இல்லைங்களா அவர்களுக்கான அடுத்த சமூக நகர் வந்து கலப்பிரிய அரசு வந்து கொடுக்க மாட்டேங்குது அது மெயினாக நிலக்கிழார்கள் இருந்தாங்கன்னா அதை வேளாளர்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளாளர்கள் தான் சைவ வெள்ளாளர்கள் அந்த வெள்ளாளர்கள் இந்த வெள்ளாளர்கள் எல்லாத்துலேயும் பெரிய பெரிய லேண்ட் லார்டு இருந்தாங்க இல்லைங்களா வெள்ளாளர்கள் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்ட சமூக நகரம் வந்து கோர்றாங்க அவங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா இவங்க தான் லேண்ட் லாட்ஸாக இருக்கிறாங்க நிலங்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாய உற்பத்தியாளராக அவங்க இருக்கிறாங்க ஆனால் கலப்பிரர் அரசு வந்து அதை செய்ய மாட்டேங்குது அப்போ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கலப்பிரர் அரசை வீழ்த்துறது என்ற முடிவுக்கு வந்து நகர்றாங்க இந்த ஆள வரைக்கும் அப்போ தான் பல்லவர்கள் குறிப்பாக வந்து பல்லவர் பாண்டியர் சாத்வாகனர் இவங்க கூட்டின் மூலயமா கலப்பிரர் ஆட்சி வந்து வீழ்த்தப்படுது வீழ்த்திட்டு தான் வந்து பல்லவர் அரசு வந்து உருவாகுது அதுதான் நாம் கிபி ஆறுநூறுலேருந்து இங்கே தொடங்குறத சொல்கிறோம் சாதி நிலவுடைமை சமூகம் வந்து தொடங்கக்கூடிய ஒரு கட்டத்தை சொல்கிறோம் புரியுதுங்களா இங்கே பல்லவர் அரசு வந்த பிறகு தான் இங்கே என்ன ஆகுதுன்னா சாதி நிலவுடைமை சமூகம் கட்டுவதற்கான கூறுகள் வந்து உருவாகுது இங்கே இருக்கக்கூடிய நாம் ஏற்கனவே யார் சொன்னோம் நிலக்கிழார்களாக இருந்தவங்க இங்கே யாருன்னு சொன்னோம் நாம் வெள்ளாளர்கள் தான் இங்கே நிலக்கிழார்களாக இருக்காங்க அதாவது நிலம் உடைமையாக வைத்து நிலம் சார்ந்த உற்பத்தியை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க அவங்க அவங்க படிப்படியாக பல்லவர் அரசுக்குள்ளே தன்னுடைய ஆளுமையை செலுத்தி இங்கே நிலம் சார்ந்த உற்பத்தியை கட்டுவதற்கான அதாவது வந்து கிராம நில உடைமை சமூகத்தை கட்டுவதற்கான ஒரு அழுத்தத்தை வந்து அவங்க நகர்த்துறாங்க அவங்க அப்படி போது இயல்பாக தமிழகத்து அளவில் வந்து இந்த தமிழகத்தினுடைய சமூக வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நிலவுடைமை சமூகத்தை கட்டுறதுக்கு பதிலாக ஏற்கனவே குப்தர் காலத்தில் அங்கே சாதி நிலவுடைமை சமூகம் கட்டி இல்லையா பிராமணியம் பார்ப்பனியம் அந்த பார்ப்பனர்களை இங்கே வர வச்சு கட்டுறாங்க அதுதான் பிரச்சனை இயல்பான தமிழ் சமூக வளர்ச்சி அங்கேன்னா அதனால் தடை செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலக்க நிலவுடைமை முறையை அங்கே இருக்கிற பார்ப்பனியரை இங்கே இறக்குமதி செய்து வெள்ளாளர்கள் இங்கே வந்து செய்கிறார் அதுதான் முதல் முதல்ல மகேந்திரவர்ம பல்லவன் தான் என்ன பண்ணுறான்னா வந்து சமணத்திலருந்து சைவத்துக்கு மாறுவான் அவனுடைய படை தளபதி பரஞ்சோதி என்ன பண்ணுவானா சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாறுவான் அப்போ அது மாறுதல் என்பதே இங்கே என்னென்னா மெயினாக நிலவுடைமை சாதி நிலவுடைமை சமூகம் கட்டி அமைப்பதற்கான பார்ப்பனியை வந்து உள்ளே நுழையுதுன்றது தான் இது பல்லவர் ஆட்சியில் தான் நிறைய ஏரிகள் கட்டப்படும் எக்கச்சக்கமான ஏரிகள் வந்து இது இதுலேயே சொல்லியிருக்கிறேன் நான் என்னென்ன ஏரினா மகேந்திரவாடி மாமண்டூர் ஏரி உத்திரமேரூர் ஏரி நந்திவர்மன் காவேரி பாக்கத்து ஏரி இதெல்லாம் வந்து கட்டிருக்கேன் ஒரு பல்லவ மன்னன் ஒன்றரை லட்சம் ஏர் கலப்பைகளை விவசாயிகளுக்கு கொடுக்குறான் செய்து மன்னனே வந்து கலப்பைகளை செய்து என்ன பண்ணுறான் விவசாயிகளுக்கு வந்து வழங்க அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன நிலம் சார்ந்த உற்பத்தியை நோக்கி வந்து இந்த அரசு என்ன பண்ணுது நகர்த்துது அப்படின்றது புரியுது இல்லைங்களா அப்ப இங்க என்னன்னா மெயினா நடக்கிறது இங்க ஆறுநூறுல அவன் வந்து என்ன பண்ணா சாதி நில உடைமை சமூகத்தை வந்து கட்டி அமைக்கிறான் அப்படின்னு சொன்னான் அந்த சாதி நிலவுடமை சமூகம் ரெண்டு அடிப்படைகளை கொண்டதாக இருக்குது ஒன்று சாதி பகுப்பு இன்னொன்று வந்து பகுப்புன்னு சொல்கிறோம் சாதி பகுப்பு எந்த அடிப்படையில் இருக்குதுன்னா எந்த க அடி அடிப்படையில் இருக்குதுன்னா ஒன்று பரம்பரை வேலை பிரிவினை இப்போ நான் வந்து என்னவாக இருக்கணும் என் பிள்ளையும் அடுத்தது என்னவா அதுவாக தான் இருக்கணும் புரியுதுங்களா அந்த மாதிரியான பரம்பரை வேலை பிரிவினை இன்னொன்று என்னது அகமன முறை தீண்டாமை இந்த மூணு கூறுகளை வந்து இந்த சாதி பகுப்பு வந்து கொண்டு இருக்குது பரம்பரை வேலை பிரிவினை அகமண முறை தீண்டாமை இது மூணோ சாதி பகுப்புகளாக இருக்குது வர்க்க பகுப்புகளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலக்கிழார்கள் சிறு நில உடைமையாளர்கள் குடிவாரந்தாரர்கள் அடுத்தது சாதி அடிமைகள் இது வந்து வர்க்க பகுப்புகளாக இருக்குது இந்த நிலக்கிழார்கள் யாராக இருக்கிறாங்கன்னா வெள்ளாளர்களும் பிராமணர்களும் தான் இங்கே தமிழகத்தில் நிலக்கிழார்களாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஒருத்தர் ஆய்வு பண்ணி சொல்றாரு செங்கற்பட்டு மாவட்டத்தில் மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயம் செழித்து வாங்கிய பகுதியின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்கர்பட்டும் தஞ்சாவூரும் தான் தஞ்சை பகுதியும் தான் வந்து விவசாயத்தை உற்பத்தியில் வந்து எப்பவுமே முன்னுக்கு இருக்கக்கூடியது நிலக்கிழாரியம் ஸ்ட்ராங்காக இருந்தது கூட இந்த ரெண்டு ஏரியா தான் இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க ஏரி பாசனம் ஏரி கிணற்று பாசனம் தஞ்சை பகுதியெல்லாம் ஆற்று பாசனம் அப்போது இங்கே சங்கர்பட்டு மாவட்ட சங்கர்பட்டு மாவட்டத்தில் வந்து ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் எண்பத்தைந்து சதவீத ஐந்து சதவீதம் நிலம் அப்போ வெள்ளாளர் பிராமணர் கையில் தான் இருக்குது எண்பத்தைந்து சதவீத நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி யார் கையில் இருக்குது அப்போ தொடங்கி இருக்கும் போது நினச்சி பாருங்க அப்போ வெள்ளாளர் பிராமணர்கள் தான் என்னவா இருக்கிறாங்க நிலக்கிழார்களா இருக்கிறாங்க வெள்ளாளர்கள் தான் என்ன பண்றாங்க வட இந்தியாவில் இருந்து அதாவது வந்து குப்த பேரரசு கட்டப்பட்ட அந்த சாதி நில உடைமைக்கு அடிப்படையாக இருந்த பிராமணியத்தை மனுவை வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து சாதி நில உடைமை சமூகத்தை வந்து கட்டி அமைக்கிறாங்க அப்போ வெள்ளாளர் பிராமணர் கூட்டில்தான் தமிழகத்தில் என்ன கட்டப்படுது சாதி நில உடைமை சமூகம் கட்டியமைக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது சிறு நில உடைமையாளர்களாகவும் குடிவாரந்தாரர்களாகவும் இருக்கக்கூடியவங்க யார்னா இடைநிலை சாதிகள் அல்லது ஆதிக்க சாதிகள் சொல்லக்கூடியவங்க யா என்னவாக இருக்கிறாங்கன்னா சிறு நில பெரும்பாலும் குடிவாரந்தாரர்களாக இருக்கிறாங்க குடிவாரந்தாரர்னா ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா விளைவித்த நெல்லில் வந்து பெரும் பகுதியை வந்து நிலக்கிழார்களுக்கு கொடுத்துட்டு ஒரு சிறிய பகுதியை என்ன பண்ணுறது இவங்களுக்கு கொடுக்குறது அவங்கள தான் நம்ம குடிவாரந்தாரர்கள் சொல்கிறோம் அடுத்ததாக சாதி அடிமைகள் அவங்க தமிழ்நாட்டில் இப்போ பல்லர் பறையர் கிருஷ்ண தேவராயர் ஆட்சிக்கு பிறகு இங்கே அங்கேருந்து சக்கிலியர்களும் வந்து சேர்ந்துரு புதுனா ஆந்திராவிலேருந்து வந்தவங்க தான சர்க்கிலியர்கள் அவங்களும் கிட்டத்தட்ட சாதி அடிமைகளில் வந்துடுறாங்க அப்போ இது வந்து சாதி அடிமைகள் அப்போ நிலக்கிடார்கள் சிறு உடமையாளர்கள் குடிவாரந்தாரர்கள் சாதி அடிமைகள் இந்த பகுப்பாக இருக்கு இது வந்து நாம் சாதி சமூகத்தினுடைய பகுப்புன்னு சொல்கிறோம் இது குறிப்பாக கிபி ஆறாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சாதி நில உடைமை சமூகம் தோன்றுது அது பல்லவ பேரரசு அதுக்கப்புறம் சோழ பேரரசு அமைஞ்ச கிபி எட்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு வரைக்கும் சோழ பேரரசு காலத்தில் இன்னும் வந்து சாதி சமூகம் வந்து பரவலாக வந்து விஸ்தரிக்கப்படுது புரியுது இல்லைங்களா அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு கட்டில் இந்த ராமநாதபுரம் போன்ற வறட்சி மாவட்டங்களுக்கெல்லாம் கூட விஸ்தரிக்கப்படுது சோழ பேரரசு கட்டத்தில் தருமபுரி மேட்டு நிலங்களுக்கெல்லாம் பரவலாக விஸ்தரிக்கிறாங்க விஜயநகர பேரரசுக்குள்ள வறண்ட பகுதிகளுக்கு கூட சாதி நில உடைமை சமூகத்தை வந்து விஸ்தரிக்கிறாங்க அப்போ இது படிப்படியாக சோ பல்லவர் பேரரசு சோழ பேரரசு விஜயநகர பேரரசு பாண்டிய அரசு இது எல்லாமே எதை கட்டி அமைக்கிறதா இருக்குது சாதி நிலவுடைமை சமூகத்தை கிபி ஆறுநூறுக்கு பிறகு வந்து தொடர்ந்து வந்து சாதி நிலவுடைமை சமூகத்தையே வந்து மேலும் 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 வந்து இறுகி ஆழப்படுத்தினா இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இந்த விஷயம் அப்போ இதில் நாம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை விளக்கணும் நான் வளர்ந்த சமூக பிரிவு படுகையில் வளர்ந்த சமூக பிரிவாக வர வராங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படிப்படியாக இனக்குழுவாக பழங்குடி மக்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா அவர்களை படிப்படியாக என்ன பண்ணுறாங்க சாதி சமூகத்துக்குள்ளே இணைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இணைக்கும் பொழுது நாம் ஏற்கனவே சொன்னது தான் எந்த அளவில் சாதி பகுப்போருன்ட்டு நான் உங்களுக்கு விளக்கணும் இல்லைங்களா என்ன வேலை ஏற்கனவே இருந்த வேலை பிரிவினை தமிழகத்தில் ஏற்கனவே ஒரு வேலை பிரிவினை சங்க காலத்திலலாம் இருக்குது இல்லைங்களா வேலை பிரிவினைகள் அந்த வேலை பிரிவினுடைய தொடர்ச்சி புதுசாக இணைக்கப்படுற இனக்குழுக்கள் புரியுது இல்லைங்களா இணைய மறுத்த இனக்குழுக்கள் இதை எதிர்க்கிறவங்க இதெல்லாம் தான் சாதிகளாக வந்து இங்கே பகுக்கப்படுது புரியுதுங்களா எது சாதியாக பகுக்கப்படுதுன்னு புரியுது அதுதான் வந்து சாதியாக பகுக்கப்படுது அது வந்து ஒன்று என்னவா இருக்குது பரம்பரை வேலை பிரிவினை முறை தீண்டாமை என்ற அடிப்படையிலையும் புரியுது இல்லைங்களா சாதி நிலக்கிழார்கள் சிறு நிலவுடமையாளர்கள் குடிவாரந்தாரர்கள் சாதி அடிமைகள் என்ற அடிப்படையிலேயே இருக்குது புரியுதுங்களா இதை கட்டி காக்கக்கூடிய கருத்தியெல்லாம் என்ன இருக்குது இடைக்காலைய பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இதை கட்டி காக்கக்கூடியதாக இருக்குது இடைக்கால பார்ப்பனியனா நாம் என்னன்னு சொன்னோம் நாம் சாதியம் பெண்ணடிமைத்தனம் மூட நம்பிக்கை இதுதான் நாம் என்னன்னு சொல்கிறோம் இடைக்கால பார்ப்பனியன்னு சொல்கிறோம் சரி இப்போ இந்த விஷயத்தில் ஒரு ஒரு சமூக மாற்றம் தேவை அப்படின்னு நினச்சா நாம் என்ன பண்ணுவோம் இப்போ சாதி நிலக்கிழாரியத்தை வீழ்த்தணும் என்ன பண்ணணும் அப்போ அன்றைக்கி ஒரு புரட்சி நடத்தணும்னு நினைக்கிறாங்க இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அதாவது நிலக்கிழார்களுக்கு எதிராக யாரை சேர்க்கணும் குடிவாரம்தாரர்களையும் சாதி அடிமைகளையும் சேர்த்து என்ன பண்ணணும் நிலக்கிழாரிய அரசை வீழ்த்தி நிலக்கிழார்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை என்ன பண்ணும் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்குற ஒரு வேலையை செய்யணும் இன்னொரு வேலை என்ன இருக்குது இங்கே பரம்பரை வேலை பிரிவினை அகமன முறை தீண்டாமை இந்த மூணுக்கு எதிராகவும் போகிறேன் நீங்கள் ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலை மட்டும் இருக்கும் நிலக்கிழார்களுக்கு எதிராக பண்ணை அடிமைகளை திரட்டி போராடி என்ன பண்ண வேண்டியது இருக்கும் நிலத்தை பகிர்ந்து கொடுத்தல் என்ற ஒரு போராட்ட வடிவத்தை தான் நீங்கள் அங்கே முன்வைப்பீங்க ஆனால் இங்கே என்ன செய்யணும் நாம் நிலக்கிழார்களுக்கு எதிராக சிறுநிலவுடையாரர்கள் குடிவாரந்தாரர்கள் சாதி அடிமைகளை திரட்டி போராடி நில உரிமையை தருவது மட்டுமே இங்கே சாதி நில உடைமைக்கு எதிரான போராட்டம் கிடையாது கூடவே எது இணைக்கப்படணும் பரம்பரை வேலை பிரிவினை எதிர்த்த போராட்டம் அகமன முறையை எதிர்த்த போராட்டம் தீண்டாமை எதிர்த்த போராட்டம் இதுதான் ஐரோப்பா சமூகத்திலேருந்து நாம் மாறுபடுற முக்கியமான ஒரு விஷயம் ஐரோப்பிய சமூகத்தில் பண்ணை அடிமைகள் இருந்தாங்க அவ்வளோதான் ஆனால் இங்கே சாதி அடிமைகள்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட அமெரிக்காவில் நீக்ரோ அடிமைகளுக்கு இணையான அதே நிலமையில் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்தோடு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு ஒரு ஒரு நூறு ஏக்கரை வந்து பரிசாக கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க அந்த நிலத்தோடு அதன் கீழே இருக்கக்கூடிய சாதி அடிமைகளையும் கொடுப்பாங்க கோயிலுக்கு மானியமாக கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க அந்த நிலத்தோடு இருந்த சாதி அடிமைகளுக்கு கிட்டத்தட்ட இவர்களும் நிலமும் ஒன்றுன்ற மாதிரி நிலம் எப்படி ஒரு பொருளோ அந்த மாதிரி சாதி அடிமைகள் என்னவா இருந்தாங்க ஒரு பொருள் வாங்கிறது விற்கிறது புரியுதுங்களா அப்போது ஒரு இது வந்து வெறும் வந்து உழைப்பு சுரண்டல் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாதுன்றதை புரிஞ்சதுக்காக சொல்கிறேன் நாங்கள் இப்போ நீக்ரோக்கள் மீது வெறும் உழைப்பு சம்மந்தமான விஷயமா அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்றது ஒரு விஷயம் இருக்குதுல்ல அப்போ இங்க என்னது சாதி அடிமைகளாக இருக்கிறாங்க என்றது ஒரு முக்கியம் அப்போ சாதி அடிமைகள் விடுதலை ஆகணும் இந்த சமூகத்திலிருந்து உடச்சிக்கிட்டு வரணும்னா அந்த போராட்டம் எப்படி இருக்கணும் சாதி அடிமைகள் குடிவாரந்தாரர்கள் சிறுநிலை நில உடமையாளர்களாக இணைந்து சாதி நிலக்கிழாரியத்தை எதிர்ப்பது அதே நேரத்தில் பரம்பரை வேலை பிரிணை அகவண முறை தீண்டாமை இவற்றை ஒழித்த போராட்டங்களை நோக்கி நகர்த்தணும் இதுதான் சாதி நிலக்கிடத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான போராட்ட முறை இதுவே கருத்தியல் தளத்தில் நாம் என்ன செய்யணும் இதை இதை கட்டிக்காக்கக்கூடிய பார்ப்பனிய கருத்தியல் இருக்குது பார்த்தீங்களா மனு மனுஸ்மிருதி அப்போ அந்த பார்ப்பனிய கருத்தியலை வந்து எதிர்த்து முறியடிக்கணும் இங்கே இந்து மதம் ஏதாவது இருக்குதா சைவம் வந்திருக்குது வைணவம் குல குலதெய்வங்கள் இருக்குது சாதாரண உழைக்க மக்கள் மத்தியில் என்ன இருக்கும் குலதெய்வங்கள் இருக்கும் கொஞ்சம் வளர்ந்த பகுதிகளில் இல்லை அரசு இருக்கக்கூடிய பகுதிகளில் சைவ வைணவ மதங்கள் வந்து இருக்கும் மதங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மூணு தான் இருந்துச்சு இந்து மதம் கிடையாது அப்போ இந்து மதத்துக்கும் சாதியம் உருவாகிறதுக்கும் சம்பந்த ஏதாவது அப்ப இருக்குதா அதை வந்து வந்து சாதியத்தை உருவாக்குவதற்கான மதங்கள் சைவமும் வைணவமோ என்ன

இல்ல வைதீகத்தை அடிப்படையா கொண்டிருக்குது ஆனா கடவுள்கள் வந்து வேற என்றதால சைவம் வைனவோன்னு பிரிஞ்சிருக்கிறாங்க இவங்க ஏன்னா இங்க அரசில் வந்து சைவம் தான் இங்க அரசு மதமாகவும் இங்க இருந்துட்டு இருக்கு சோழர் காலத்துல பல்லவர் காலத்துல கூட அரசு மதமாவே வந்து தான் இருக்குது ஆமா ஆமா இல்ல சைவன்றது வந்து தமிழ்நாட்டில் தோன்றது அந்த டைப்ல சில பேர் பேசுகிறாங்களா அதுலேருந்து இருந்து சொல்றீங்களா

நாம தெரியா அப்ப இந்து மதத்தை பத்தியான விஷயம் முடிச்சிட்டே நகரலாம் இப்ப இது இருக்குது விஷயம் இந்து மதம் எதன் அடிப்படையில உருவாக்கப்படுறதுன்றதுதான் முக்கியம் இல்ல இல்ல ஆமா இங்க இந்து மதம் கிடையாது இல்ல வரலாற்று ரீதியா இந்த டைம்ல இந்து மதம் பேரு சம்பந்தமான விஷயம் கிடையாது இந்து மதம் ஆமா ரைட் அதான் என்னன்றது தான் இப்ப நான் கேட்க வருது ஆமா வைதிகம் ரைட்டு வைதிக இந்து மதம் சொல்லக்கூடாது வைதிகம் முன்னாடி உருவானது வைதிகம் முன்னாடி உருவானது அந்த வைதிகத்தையும் குல தெய்வங்களையும் சைவ வைணவ மதங்களையும் இந்து மதம் என்ற பெயரால உள்வாங்கப்படுது ஏன் இந்து மதம் என்ற பெயரால் உள்வாங்கப்படுதுன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரிட்டிஷ் வந்த பிறகுதான் முதல் முதல்ல வந்து இந்து என்ற வார்த்தையை வந்து அவன் பிரயோகிக்க ஆரம்பிக்கிறான் முதல் விஷயமா அதாவது வந்து சிந்து என்ற இதிலிருந்து தான் வெளியில வந்து மெதுவா இந்து என்ற பெயர் வந்து மெதுவா சிந்து திரிந்து இந்துன்னு உருவாகுது பிரிட்டிஷ் என்ன பண்றா முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களை இந்துன்னு அடையாளப்படுத்துறாங்க அவன் தான் முதல்ல வந்து அரசு ஆவணங்கள்ல முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாதவர்கள் இந்துக்குன்னு ஆவணப்படுத்துகிறான் இதில் நாம் இந்து மதம்ன்றதை நாம் எதோட ஒட்டி பார்க்கணுன்னா மெயினாக இந்து தேசியம் என்ற கட்டமைப்போடு ஒட்டி பார்க்கணுன்றதுக்காக தான் நான் சொல்ல வரேன் நான் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்திய பெருமுதலாளிகள் முதலாளிகள் வந்து முன்னுக்கு வரும்பொழுது அவனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்திய அளவிலான சந்தை இந்திய அளவிலான சுரண்டல் வந்து அவனுக்கு தேவைப்படுது தோழர் அதுக்கு வந்து எந்த தேசமும் இருக்கக்கூடாது எந்த பண்பாடும் இருக்கக்கூடாது தமிழர் பண்பாடு ஆந்திரா பண்பாடு தெலு தெலுங்கர் பண்பாடு கன்னடர் பண்பாடு இப்படின்னு தனித்தனியாக இருக்கக்கூடாது அவனுக்கு ஏன்னா ஒரே தேசம் இந்திய தேசம் ஒரே பண்பாடு இந்து பண்பாடுன்னு கொண்டு வரணும்னு நினைக்கிறான் ஆனால் இங்கே அப்படி இருக்குதா ஒரே மதமாக இங்கே இருக்குதா இங்கே என்ன மதமாக இருக்குதுன்னா சைவமாக இருக்குது வைணவமாக இருக்குது குலதெய்வமாக இருக்குது குலதெய்வத்துக்குள்ளே அந்த நீங்கள் சொல்லக்கூடிய இது கிடையாது ஆனால் சைவம் வைணவம் வந்து வேதங்களையும் வைதிகத்தையும் கொண்டதான் சைவம் வைணவம் வந்து இருக்குது புரியுது இல்லைங்களா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற போது அவன் வந்து இந்திய கட்டமைப்பிற்கு ஒரு எல்லாத்தையும் அழித்து ஒன்றா ஆக்கணும்னு பார்க்குறான் எப்படி வந்து எல்லா தேசங்களையும் அழித்து இந்தியத்தை கட்டி அமைக்கணும்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி எல்லா கடவுள்களையும் அழித்து அவன் வந்து இந்து மதம்ன்றதை படைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறான் இந்தியாவின் மதம் இந்து மதம் இந்தியாவின் மொழி இந்து இந்தியாவின் பண்பாடு இந்து பண்பாடு ஒரே தேசம் ஒரே பண்பாடு ஒரே மொழி இதுதான் ஏன்னா அந் அதிலேருந்து தான் நம்ம இந்து மதத்தை பார்க்கணும் அப்போ இந்து மதம் எதுக்காக உருவாக்கப்படுது என்றன்னா முதலாளித்துவ நலன்லேருந்து இந்து மதம் உருவாக்கப்படுது அது என்ன பண்ணுதுன்னு இந்து மதம் தன்னை தன்னை படைத்து கொள்வதற்கு அது என்ன பண்ணுதுன்னா இப்போ உதாரணத்துக்கு புத்த மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் இதெல்லாம் எடுத்துங்களேன் புத்தர் படைத்தார் புத்தர் எழுதுனது அதை வச்சு புத்தர் கிறிஸ்து அவர் பைபிள் எழுதினார் கிறிஸ்துவர்னு வரும் இதெல்லாம் ஒரு நபரால் தொடர்ந்து பிரச்சாரப்பட்ட ஒரு கருத்து அது மத வடிவம் பட்டு அவரே கடவுளா மாறுறது இந்து மதத்தில் இருக்குதா பாருங்க அப்போ இந்து மதம் உருவான மதம் கிடையாது உருவாக்கப்பட்ட மதம் இது இந்த வித்தியாசம் நாம் புரிஞ்சுக்கணும் புத்தத்துக்கும் கிறிஸ்துவதற்கும் இஸ்லாத்துக்கும் இந்துக்கும் உள்ள வித்தியாசம் இது மெயின் இது இது வந்து முதலாளிகள் உருவாக்குறான் எப்படி உருவாக்குறனா ஏற்கனவே மக்களிடம் இருந்த சில மத மத மதங்களையும் மக்களிடம் இருந்த சில தெய்வ வழிபாடுகளையும் உள்வாங்கிறான் குலதெய்வத்துக்கு வைதிகத்துக்கு சம்மந்தமே கிடையாது அவங்கள கூட இவங்க வைதிக கடவுளுக்குள்ள வைதிக இதுக்குள்ள கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறான் குலதெய்வம் கொஞ்சம் இதில் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குன்னு தான் குலதெய்வத்தை அழிக்கிறதுக்கு ரொம்ப சீரியஸாக முயற்சி எடுக்கிறான் குலதெய்வ வழிபாட்டு முறைகள் குலதெய்வங்கள்லாம் அழித்து இவன் பிள்ளையார் கிருஷ்ணர் ராமர் இப்படின்னு ராமரையும் பிள்ளையாறு மட்டுமே வந்து மெயின் கடவுளாக முடியும் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணரை விற்பான் ராம ஜெயந்தி பிள்ளையார் விற்பான் முருகனுக்கோ இல்லை முனியப்பனுக்கோ எந்த சேல்ஸ் இது இருக்குதா பாருங்கள் சிலை விற்கிறது கூட கரெக்டாக இவங்க ரெண்டு பேருக்கு சிலையை விற்றுட்டு இருக்கோம் அதான் வைதிகம் ஆக்கியிருக்கிறான் வைதிகம் ஆக்கினா கூட முருகர் இந்திய அளவில் அவனால் கொண்டு போக முடியாது அதாவது திருமால் நம்ம இங்கே இந்த குறிஞ்சி குறிஞ்சி கடவுளான திரு அதான் குறிஞ்சி என்னத்தோட இல்லை இல்லை இந்து மதம் என்பது இந்தியத்தோட இணைச்சி பார்க்க வேண்டிய விஷயம் அவன் முயற்சி என்னவா இருக்குதுன்னா முதலாளிகள் முயற்சி என்னன்னா இந்தியா முழுக்க ஒரு கடவுளை உருவாக்குறது தான் அவன் முயற்சி இப்போ அதனால தான் பிள்ளையாரையும் இன்னைக்கு அவன் மெயின் படுத்துறது பிள்ளையார் ராமர் தான் மற்ற கடவுள்களை அவன் ஃபஸ்ட்டு இந்து மதத்தை உருவாக்குறதுக்காக நம்மக்கிட்ட இருந்த குறிஞ்சி நில கடவுளான நம்மக்கிட்ட கிட்டே இருந்த ஐந்தினை கடவுளில் திருமாலை என்ன பண்ணுறான்னா கிருஷ்ணன் அவதாரம் சொல்லி சேர்த்துக்கிறான் முருகன் என்ன பண்றான் கிருஷ்ணனுக்கு வந்து மருமகன் சொல்லி ஏதோ உறவுகளை வைத்து வைத்து ஒவ்வொரு கடவுளையாக ஜாயின் பண்றான் இங்க முருகன் வந்து வள்ளியோட இருந்தால் பிரச்சனைன்ட்டு தெய்வானு பாப்பாத்தி கடவுளை வந்து சேர்த்துட்டு முருகனை வந்து அவன் வைதிக மதமாக ஆக்கு முருகனையும் வைதிக இதுக்குள்ள கொண்டு போறான் திருமாலியம் வைதிக இதுக்குள்ளே கொண்டு எல்லாரையுமே அவன் வைதிக இதுக்குள்ளே தமிழ் க தமிழ்நாட்டில் இருந்த கடவுள்கள்லாம் அவன் இதுக்கு இந்து மதத்துக்குள்ள கொண்டு வரத்துக்கு வந்து புது புது விஷயங்கள கதையாடல்களையும் உறவுகளையும் ஏற்படுத்தி 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 காளியாத்தா மாரியாத்தா உட்பட உறவில் சேர்த்துடான் காளியாத்தாலாம் சக்தியின் வடிவம் புரியுங்களா எல்லாத்தையும் சக்தியின் அவதாரம் சக்தியின் வடிவம்னு சொல்லி சிவம் பொண்டாட்டியா சேர்த்து விடுவான் இ இது என்ன பண்றான் என்ன பொழுது மக்களிடம் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய மதங்களையும் குலதெய்வ வழிபாடுகளையும் இந்து மதம் என்ற பெயரால் உள்வாங்கி ஒரு புதிய மதத்தை உருவாக்குறோம் நாம் என்ன சொல்கிறோன்னா இந்தியம் இந்து இந்தி இது மூணுமே இல்லாத ஒன்றை உருவாக்குவது இந்த மூணுமே இல்லாத ஒன்றை உருவாக்குறோம் இந்தி கூட மொழி மக்கள் மொழியே கிடையாது தேவநாகரிக மொழி அதான் ஏற்கனவே சா இதை இணைச்சி தான் உருவாக்குனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ இது மூணு எப்படி அதை அணைச்சி மொழியை உருவாக்குறானோ எப்படி தேசங்களை அழித்து இந்தியாவை உருவாக்குறானோ அந்த மாதிரி அனைத்து இங்கே இருக்கக்கூடிய சைவ வைணவ குலதெய்வங்களை அனைத்தையும் உட்கிறக்கித்து இந்து மதத்தை இந்த வரலாறோட சொல்லி பார்க்கணும் இந்த வா ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக நம்ம சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு பிறகு தான் இந்து மதத்துக்கான முயற்சிகள் நடக்குதுன்னு தெளிவாக சொல்லணும் புத்தர் காலத்துலேருந்தே இந்து மதத்துக்கான இதுன்னு சொல்லுறது அப்ப இந்து மதத்துக்கான ஒரு தனி பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைனா இந்தியா தழுவியான ஒரு மதத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறான் இந்தியா தழுவிய ஒரு மதம் அவனுக்கு தேவைப்படுது ஏன் தேவைப்படுது அப்படின்னா இந்திய தழுவிய சுரண்டல் முதலாளிகளுக்கு தேவை குலதெய்வத்தை அழித்து ஏங்க சைவ சைவம் வருது பேரரசுன்னு உருவாகுது இனக்குழு சமூகத்துக்கு குலதெய்வம் போதும் பேரரசுன்னு உருவாகும் போது என்ன பண்ண வேண்டியது இருக்கான் அந்த பேரரசுக்கு ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு மதத்தின் கீழே கொண்டு வரணும் ஒரு கருத்தின் கீழே கொண்டு வரணும் அப்ப என்ன பண்றான் அவசில பெரும் தெய்வங்களை முன்னிறுத்துறாங்க அதான் சைவம் வைணவம் வந்து வைதிக அடிப்படையில் முன்னிறுத்துறது வந்து நடக்குது அடுத்தது அந்த பேரரசுகள் போயிட்டு இன்னைக்கு என்ன வருது இந்திய அரசுன்னு அவன் கொண்டு வர முயற்சி எடுக்கிறான் அந்த முயற்சியில தான் எப்படி வந்து குலதெய்வத்துக்கு அப்புறம் பேரரசுக்காக சைவமும் வைணவம் உருவாச்சோ இந்திய அரசுக்காக இந்தியா இந்து மதம் உருவாகுதுன்றது புரிஞ்சு இந்த இந்த மூணு வித்தியாசங்கள் இனக்குழு குலதெய்வங்கள் இனக்குழு சமூகத்துக்கு குல குலங்களாக வாழ்ந்த மனிதர்களுக்கு குலதெய்வ வழிபாடு இருக்குது அவங்க அந்த எல்லையிலே இருக்கிறவங்க சின்ன அடவுல சிறு கடவுள்கள் போதுமானதாக இருக்குது அது அவ்வளோதான் அவங்க எல்லையே ஆனால் பே சோழ பேரரசு மௌரிய பேரரசு இந்த மாதிரி பேரரசுகள் உருவாகும் பொழுது என்ன உருவாக வேண்டியது இயல்பா பெருங்கடவுள்கள் உருவாக வேண்டியது இருக்குது அப்போ அதில் பெரும் உருவாகுது இந்த கடவுளெல்லாம் சாப்பிட்டு அளவில் ஒரு பெரிய ஒரு ஒரு மதமாக வந்து மாற்றி அதில் இருக்கிற கடவுளெலாம் தான் அவனுக்கு நச்சு பிச்சின்னு இருக்குதுன்னு சொல்லி சில கடவுள்கள் மட்டும் படிப்படியாக முன்னிறுத்துறாங்க முன்னிறுத்தி வைதிக அந்த அது சார்ந்த கடவுள்கள்ன்ட்டு மெயினாக ராமனையும் பிள்ளையாரையும் கொண்டு வர அப்போ இந்த குலதெய்வம் அடுத்ததாக சைவம் வைணவம் அடுத்ததாக இந்து மதம் இது ஹிஸ்டாரிக்கலாக வேறு வேறு காலங்களில் உருவாகுது வரலாற்று ரீதியாக வெவ்வேறு காலகட்டங்களில் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அன்றைக்கு இருக்கிற குல தெய்வத்தையே இன்னைக்கு இந்து மதத்தோடு இணைச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த காலத்தை பற்றி பேசும்பொழுது அன்னைக்கு இந்து மதம் அப்படின்னு பேசக்கூடாது அதேமாரி நான் கிபி பேசும் பொழுது சைவ வைணவத்தை இந்து மதம்னு பேசக்கூடாது இருந்துச்சு இந்து இருந்துச்சா ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கு பிறகு அதுக்கு பிரிட்டிஷ் வருகைக்கு பின்னாடிதான் இந்து என்றதும் இந்து மதம் என்றதுக்கான உருவாக்கங்களும் தொடங்குறதுன்றதும் அப்போ ஹிஸ்டாரிக்கலாக அதை பிரித்து பிரித்து சொல்லணும் நம்ம சைவ வயணம் வரும்போது இன்னைக்கு அவன் உள்வாங்கிட்டான் அப்படின்றதால இருக்கிற வேதங்கள் மனுஸ்மிருதி எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுறான் மொத்தத்தையும் இந்து இந்து மதத்தினுடைய தத்துவங்கள் அவன் கொண்டு வரத்துக்கு முயற்சி எடுக்கிறான் நாம டாக்டிஸாக கூட இந்துத்துவ எதிர்ப்புக்கு நாம என்ன சொல்கிறோன்னா குலதெய்வம் சைவ வைணவன் பதியுங்கன்னு சொல்கிறோம் அரசு ஆவணங்கள்ல இந்து மதம் பதியாதீங்க இருக்க ஏற்கனவே மக்கள் கிட்ட இருக்கிறது தானே இல்லாத ஒன்று களை போடுறது கஷ்டம் இப்போ நம்மளது வந்து பகுத்தறிவு கலை போடுறது கஷ்டம் தோழர் மதம் மற்றவர்கள் போய் பதியுங்கன்றது கஷ்டம் அதான் தோழர் மதம் மற்றவர்கள் பதியிறது கஷ்டம் ஏன்னா அந்த சிந்தனைக்கு மக்களுடைய சிந்தனை வளர்க்குறது கஷ்டம் ஆனால் சைவம் வைணம் வந்துட்டு இன்னைக்கு வரையும் அப்படி தான் பேசி நிற்கிறாங்க குலதெய்வம் ஏன் குலதெய்வம் இதுன்னு தான் பேசி நிற்கிறாங்க ஜனங்கள் இருக்கக்கூடியதை மக்கள் போராட்டமாக நம்ம வெளியே கொண்டு வரோன்னு வச்சுங்க நான் இந்து கிடையாதுடா நான் சைவம் நான் இந்து கடையாரா நான் வைணவம் நான் இந்து கடையாரா எந்த கன்னிமா எந்த முனியப்பன் எந்த அயனார் அவன் வந்து சேர்க்க நினைக்கிறான் நாம் உடைக்க நினைக்கிறான் இது பிராக்டிஸாக கூட பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது எது ஒரு பக்கம் அது டாக்டிஸ் வச்சு நம்ம வரலாறை பார்க்கும் பொழுது இந்து மதம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு பிறகு உருவாக்கப்படக்கூடிய மதம் அப்படின்றதில் நமக்கு புரிதல் வேணும் ஏன் அந்த மதம் உருவாக்குவதற்கான முயற்சி நடக்குது ஏன் வந்து இந்து மதம் ஒன்று படைக்கப்படுதுன்றதை பற்றியான தெளிவு நமக்கு இருக்கணும் ஏனென்றால் இந்திய பெருமுதலாளிகளுக்கு இந்திய சந்தையும் இந்திய அளவிலான சுரண்டலும் தேவை அதனால் இந்திய அளவிலான ஒரு மதமாக ஒன்றை வந்து அவன் உருவாக்கணும் ஒரு பெருமதத்தை உருவாக்கணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை சைவமாக வயணமாக குலதெய்வங்களாக பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்போ இது இது அவன் என்ன உள்வாங்கி இந்துக்கள் அப்படின்னு கொண்டு அவன் அவன் ஜெயிச்சுட்டு கூட வராது முதலாளிகள் என்ன பண்ணுறான் குலதெய்வ வழிபாடு உள்ளவங்களா என்னவா கருதுறாங்க இன்றைக்கி தன்னை அவங்க இந்துக்களா மனசு அளவில் நினைக்க தொடங்கிட்டாங்க அவன் படிப்படியாக என்ன பண்றான் வெற்றி அடைந்து கொண்டே அவன் புரியுது இல்லைங்களா அப்போ இந்த வித்தியாசங்களை இந்த மூன்று காலகட்டங்கள நம்ம புரிஞ்சிக்கணும் குலதெய்வ வழிபாடு பேரரசுகள் உருவாகும் போது வந்து சைவ வைணவம் ஒரு கட்டத்தில் புத்த மதத்தை சார்ந்து அங்கே வணக்கில் பேரரசு உருவாகுது இங்கே வந்து சைவத்தை சார்ந்து பேரரசு மற்ற ஏரியாக்களில் வந்து வைணவத்தை சார்ந்த பேரரசுகள் இது வந்து உருவாகிறத வந்து நாம் புரிஞ்சிக்கணும் இது வைதிக அடிப்படையில் தான் அதில் நமக்கு மாறுபாடு கிடையாது அப்போ இந்த வைதிகங்களையும் சைவ வைணவ மதங்களையும் அது இல்லாமல் இனக்குழு சமூகத்தில் குல குலதெய்வத்தை கூட என்ன பண்ணுறான் இந்து மதம்னு சொல்கிறான் நாம சொல்லணும் மதங்கள் என்றைக்குமே அப்படி உருவானதில்டா எந்த மதத்தை காட்டுறான்னு கேட்கணும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒருத்தன் என்னவா இருப்பான் அதை தோற்றி வித்தவனாக இருப்பான் புத்த மதனா புத்த தோற்று வித்தார் சமண மதனா மகாவீர தோற்று வித்தார் கிறிஸ்துவ மதனா இவர் தோற்றி வைத்தார் முஸ்லீம் மதனா அவர் பேர் என்ன நபிகள் நாயகன் தோற்றி தெளிவா தெளிவாக சொல்லிவிடுவாங்க இந்து மதத்தை தோற்றி வச்சது யாரு அப்ப குல தெய்வத்தை தோற்றி வச்சது யாரு சைவத்தை தோற்றி வச்சது யாரு இப்ப இன்னது இதுல பஞ்சாப்ல இருக்கிற மதத்தை கூட இந்து மதம் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்கிறான் சீக்கிய மதத்தை கூட இந்து மதத்துக்குள் உள்வாங்கிறதுக்கு ட்ரை பண்றானுங்க புரியுது இல்லைங்களா அப்ப இந்து மதம் என்று உள்வாங்குவதற்கான அடிப்படையாக நாம் இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் நான் சொன்னேன் இல்லைங்களா அது இந்திய பெருமுதலாளிகளின் நலனிலிருந்து உருவாக்கப்படுது அது நாம் அந்த பார்ப்பனியம் அதை தான் சொல்கிறோம் நம்ம நவீன பார்ப்பனியம்னு சொல்கிறோம் நம்ம நவீன பார்ப்பனியன்னு சொல்கிறது என்னன்னா இந்தியா இந்து இந்தி இப்போ நாம் ஏற்கனவே பண்டைய பார்ப்பனியம்னு சொன்னோம் மனு இருக்குது இல்லையா மனுஸ் வந்து பண்டைய பார்ப்பனியம் அது வந்து வர்ணம் பெண்ணடிமைத்தனம் மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது பண்டைய பார்ப்பனியம் இடைக்கால பார்ப்பனியன்னு சொன்னோம் அது வந்து சாதி பெண்ணடிமைத்தனம் மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது இடைக்கால பார்ப்பனியும் இப்ப நவீன பார்ப்பனியம் சொல்றோம் ஆளுவர்கள் நலனுக்கு ஏற்ற மாதிரி பிராமணியம் என்ன பண்ணுதுன்னா புதிய புதிய கருத்தாக்கங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே வருது நவீன பார்ப்பனியம் என்பது இந்தியா இந்து இந்தி புரியுது இல்லைங்களா இந்த மூன்று உள்ளடக்க கூறுகளில் உள்ளது இந்துக்குள்ள ஏற்கனவே உள்ள விஷயங்கள் தான் சாதி பெண்ணடிமைத்தனம் மூட நம்பிக்கை இது மூணு சேர்ந்துருக்குது இந்துக்குள்ளே இந்துக்குள்ள இந்து என்ற அந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா இந்த சேர்ந்தது தான் இந்து இந்தியான்னு ஒன்று அப்போ பார்ப்பனிய மூன்று கட்டங்களா சொல்றோம் நவீன பார்ப்பனியத்தின் மதம் தான் இந்து மதம் இடைக்கால பார்ப்பனியத்தின் மதம் தான் சைவம் வைணவம் சொல்றோம் சாதி சமூக கட்டமைக்கப்படும் பொழுது அது உருவாக்கப்படுது சொல்கிற விஷயம் இந்த வரலாற்று ரீதியாக பார்த்தல் என்பது அவசியம் சமயங்களையும் கூட என்ன பண்ணுவாங்க புத்தர் புத்தத்திற்கும் இந்துக்க இடையிலான போராட்டம் தான் இந்திய பெரும்பாலான அம்பேத்கரிஸ்டுகள் பேசுவாங்க பெரும்பாலான அம்பேத்கரிஸ்டுகள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய வரலாறு என்பது புத்தத்திற்கும் இந்துக்கும் இந்துத்துவ இடையிலான போராட்டம் தான் நாம என்ன சொல்றோம் கிபி நூற்றி நாற்பதா எழுபதுலேயே வந்து புஷ்யமித்ர சிங்கன்னோர் வந்து அங்கே புத்தம் பார்த்த ஃபுல் கொலாஸ் பண்ணிடலாம் இல்ல அது கரெக்ட் இங்க அதைதானே இங்க வருது இங்க சமணம் வருது பௌத்தம் உள்ள நுழையுது அப்ப வைதிகம் இதுக்குமா இருக்குது அதுக்கப்புறம் சமணம் வந்து மேலே நிற்குது அப்புறம் சமணம் முற்றிலும் அழிக்கப்பட்டிருந்தே இங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க நீங்க ஆட்சிக்கு பிறகு சொல்லுங்க என்ன புத்தம் சமணம் என்றது என்ன எதிர்வினை ஆட்டுச்சு அப்போ ஒட்டு ஒட்டுமொத்த வரலாறு அப்படின்னு சொல்றது இல்ல புத்த மதம் தோன்றி அது இந்தியாவின் மதமா மாறி இருக்க வேண்டியது புத்தம் ஆனா தாய்லாந்தின் மதமா இருக்குது அது சீனாவின் மதமா இருக்குது தோன்ற நாட்டில் மதமா இல்லாது இந்திய நாட்டில் தோணுச்சு அது இந்தியாவின் மதமா மாற முடியல ஏன்னா அதை என்ன பண்ணுது முற்று முழுதாக ஒழிச்சிடுது அப்போ இந்த விஷயங்களை நாம இந்த மூணு கட்டங்கள் பிரிவு இருக்குதுல்ல தொடர் அது கொஞ்சம் நம்ம கவனத்தில் கொல்ல மாட்டாங்கன்றது இந்து மதம் என்பதை நாம நவீன பார்ப்பனியமா பார்க்கணும் அந்த நவீன பார்ப்பனியத்தோட பார்க்கலன்னா சிக்கல் நவீன பார்ப்பனியா ஏன் பார்க்கணும் அது முதலாளித்துவத்தோட இணைஞ்சதுன்னு பார்க்கணும் முதலாளித்துவம் தள நலனுக்காக சைவம் வைணவம் குலதெய்வங்களை உள்வாங்கி இந்து மதத்தை படைக்குதுன்னு பார்க்கணும் என்ன தொடர் அதுதான் நவீன பார்ப்பனியம் இந்து இந்தியா இந்தி மூணு கூறுகள் அந்த இந்து என்ற கூறு எதை உடையதுன்னா சாதி பெண்ணடிமைத்தான மூட நம்பிக்கை இது மூணுத்தையும் உடையது பார்ப்பனியம் நவீன பார்ப்பனியத்தில் நாம் என்ன சொல்றோம்னா சாதி மட்டும் இல்லைன்னு சொல்றோம் வந்து பார்ப்பனியம் பார்ப்பனியம் ஆமா அதுல என்ன சந்தேகம் அதே நாம பார்ப்பனியத்தை மூணா சொல்றோம் தோறும் ஹிஸ்டாரிக்கலா பண்டைய எல்லாம் இன்னைக்கு கூட பார்ப்பனியம் தான் வந்து ஆளவர்க்க கருத்தியல் இன்னைக்கு கூட ஆளவர்க்க கருத்தியல் வந்து இன்னைக்கு கூட வந்து ஆழ கருத்தியல் என்பது பார்ப்பனியம் தான் பார்ப்பனியன்னு பத்தாம் போதுவா நம்ம பார்க்கக்கூடாது பார்ப்பனியத்தில் என்ன பண்ணுதுன்னா ஆழ வர்க்கங்களுடைய சுரண்டல் நலனுக்கேற்ப அது தன்னுடைய கருத்தியலை வந்து வளர்த்துக்கிட்டே வருதுன்னு பார்க்கணும் பார்ப்பனியம் வந்து அதான் சொன்னேன் அதுக்கு தான் நான் இதை விளக்குன அழகா ஏன்னா அம்பேத்கர் டிஸ்டிக் உள்ள பிரச்சனைகள் அடுத்த கிளாஸ் நான் அது விரிவாக பேசலான்னு இருந்தேன் இதில் நீங்கள் பார்க்குறீங்க இதில் பார்த்தீங்கன்னா பார்ப்பனியம் என்பது என்ன கருத்தியல் இந்த சமூகத்தை கட்டி காக்கக்கூடிய கருத்தியல் தான் என்னது பார்ப்பனியும் இந்த சமூகத்தின் மூலயமாக சுரண்டலில் லாபம் செய்பவர்கள் செல்வம் அடைபவர்கள் யார் வெள்ளாளர்களும் பிராமணர்களும் சாதி நிலக்கிழார்கள் என்று சொல்லக்கூடிய வெள்ளாளர்களும் பிராமணர்களும் தான் இந்த சமூகத்தினுடைய மொத்த சுரண்டலினுடைய செல்வங்களை அனுபவிப்பவர்கள் இந்த பார்ப்பணி யார் நலனுக்காக சேவை செய்யும் இவர்களுடைய சாதி நில யாரனு சொல்லக்கூடிய வெல்ல அது என்ன அந்த சுரண்டல்னால இதெல்லாம் என்ன பிரச்சனை வருதுன்னா பெரியார் அம்பேத்கர் கிட்ட பிரச்சனை மையமே இல்ல இல்ல பிரச்சنيه நான் சொல்லிடுறேன் நான் கேலியா இல்ல இல்ல இப்ப பிரச்சنيه என்னதுனா நீங்க நீங்க ஒரு விஷயம் சொல்லும்போது கேக்கறாங்க ஆமா அதுக்கு எத ஒரு போராட்டத்தை நம்ம செய்றோம்னா இவங்க என்ன கடச்சில இருக்காங்க பார்ப்பணியே கர்த்தியா அதுதான் தோழர் நாம சொன்ன இல்ல இல்ல பிரச்சனை ஒண்ணு இருக்குது தோழர் அம்பேத்கர் பெரியார் என்ன சொல்றாங்கன்னா பார்ப்பனிய இந்து மத எதிர்ப்பு தான் இது எல்லாமே அடங்குதுன்னு சொல்றாங்க இல்ல அதுக்கு அத்த டைம் போய்க்கலாம் நாம விஷயம் அதை அத்த கிளாஸா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ண புரிஞ்சுக்காக சொல்றேன் இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு சுரண்டல் சமூகம் இருக்கிறது ஃபஸ்ட்டு அது வர்ண அடிப்படையிலான சுரண்டல் சமூகமாக இருக்குது அடுத்தது சாதி அடிப்படையிலான சுரண்டல் சமூகமாக இருக்குது இன்றைக்கி சாதி அடிப்படையிலான சுரண்டல் சமூகமும் முதலாளிய சுரண்டல் சமூகமோ ஏகாதிபத்திய சுரண்டல் சமூகமோ இணைந்த ஒன்றாக இன்றைக்கி இருக்குது பார்ப்பனியம் இதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே வந்துருக்குது இன்னைக்கு ஏகாதிபத்திய சு முதலாளித்துவ சாதிய ஏகாதிபத்திய சுரண்டல் நலனை பாதுகாக்கக்கூடிய கருத்தியெல்லாம் பார்ப்பனியம் பரிணமிச்சிச்சு இன்னைக்கு நீ சாதி உடைய உள்ள பார்ப்பனியன்னு பார்க்க கூடாது அதை நம்ம பார்த்தோம்னா நம்ம தவறு செய்தவர்கள் ஆகிடுவோம் ஏன்னா பார்ப்பனியை வளர்ந்த வேற ஒரு கருத்தை முன் வச்சுக்குது இந்தியா இந்தி இந்து என்ற கருத்தை அது டெவலப் பண்ணி வச்சிருக்குது அந்த கருத்தை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம் அப்போ கருத்தியல் போராட்டத்தில் நம்ம ஒரு பங்கு ஒரு விஷயத்தை மட்டும் எதிர்ப்போம் இந்து என்றதை மட்டும் எதிர்த்து இந்தியாவே இந்தியம் விட்டுருவோம் புரியுது இல்லைங்களா அப்போ இன்னைக்கு பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது என்னன்னா இந்தியத்தை எதிர்ப்பது இந்தியை எதிர்ப்பது இந்து மதத்தை எதிர்ப்பது இதுதான் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறது இன்னைக்கு இன்றைக்கி பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது இது இதே சாதி நில உடைமை சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பரம்பரை வேலை பிரிவினை எதிர்ப்பது அகமன முறையை எதிர்ப்பது தீண்டாமை எதிர்ப்பது சாதி நிலக்கிழார்களை எதிர்ப்பது பார்ப்பனிய கருத்தியலாக இதுக்கு துணை செய்யக்கூடிய சாதியும் பெண்ணடிமைத்தனம் மூட நம்பிக்கையை பாதுகாக்கக்கூடிய பார்ப்பனியத்தை எதிர்ப்பது சாதியத்தின் கூறுகள் இதான் பரம்பரை வேலை இது வந்து பார்ப்பனியத்தில் இருக்கும் பரம்பரையாக நீ இந்த தொழில் தான் செய்யணும்னு பார்ப்பனியம் நீ எல்லாம் தீண்ட தகாதவன் அப்படின்னு சொல்லும் ஒரு சாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்ப்பனியன் சொல்லணும் இதெல்லாம் பார்ப்பனியத்தினுடைய இது அது கருத்தியல் அதனுடைய சமூக விளைவு இது அப்போ இந்த இந்த வரலாற்றில் பிரித்து பார்க்கணும் தொடர்புகளையும் பார்க்கணும் ரொம்ப முக்கியமான என்னென்னா குறிப்பாகவும் பார்க்கணும் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பை பார்க்காம விட்டுருக்கூடாது கூடாது தான் ஒன்று பரிணமிக்குது ஒன்றுலேருந்து தான் ஒன்று உருவாகுது அப்போ நம்ம எப்பவுமே புரிஞ்சிக்க வேண்டியது உறவுகளையும் பார்க்கணும் அதே நேரத்தில் அந்தந்த சமூகத்தினுடைய குறித்த தன்மைகளையும் புரிஞ்சிக்கணும் இதில் என்னன்னா பொத்தாம் பொதுவாக பார்க்குற பார்வை எங்கே போய் சேர்த்துறேன்னா பிரித்து ஒவ்வொரு சமூகத்தினுடைய அந்த சமூகத்துக்கே உரிய தனித்தன்மைகளை பார்க்க நம்மளை தவற விட்டுருவோம் புரியுதுங்களா அதனால தான் நம்ம தெளிவாக கூட பண்டைய பார்ப்பனையும் இடைக்கால பார்ப்பனையும் நவீன பார்ப்பனையும் பிரிச்சே சொல்கிறோம் பண்டைய பார்ப்பனியம் வர்ண சமூகத்தை காக்கிறது இடைக்கால பார்ப்பனியம் சாதி சமூகத்துக்கானது நவீன பார்ப்பனியம் சாதியும் முதலாளியும் ஏகாதிபத்திய சமூகத்தை வந்து சுரண்டலை பாதுகாக்கிறது பழங்குடிகள் இருக்கிறாங்க தனியாகவும் இருக்கிறாங்க இதில் உள்வாங்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க இல்லை சாதி நிலை அதான் அதை தான் நான் அந்த இந்த இது உங்களுக்கு நாலேஜ் டைம் அதை தான் இருந்தேன் ஏற்கனவே இருந்த வேலை பிரிவினை புதிதாக இணைக்கப்படும் இணைக்குழுக்கள் இணைய இங்கேயும் அதே தான் இந்த சாதி விஷயம் ரெண்டு இடத்துக்கு தான் ஏற்கனவே இங்க சங்க காலத்தில் இருந்த வேலை எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் கூட சாதி சமூகத்தால் உள்வாங்கப்படுது அந்த வேலை பிரிவினைகள் சாதி சமூகத்தால் உருவாக்கப்படுது அந்த காலத்துல பரேயர்கள் பரேயறிக்கிரது இதெல்லாம் சொன்னாங்க இப்போ பரேயறிக்குறாங்க இந்த உலகர முறையில என்ன தோளர் இல்ல ஒரு நடுவுலமே வளர்க்க இல்ல பழம் இத ஒட்டுமொத்த சமூகத்துல ஒரு வந்து நாம வந்து விஷயங்களை விலக்கினவர்ல தோளர் இதல இனகு குழு சமூக நாம இப்போ நாம மொத்த சமூகமா இருந்துட்டேன்னா இல்லை இல்லை பெண்கள் வந்து பெண்கள் கூட நம்ம பழங்குடி பெண்களை பற்றி நம்ம பேசுகிறது இல்லை சாதி சமூகத்துல வந்து பெண்களை வந்து பேசுகிறோம் நம்ம வ சமூகம் வந்து இனக்குழு சமூகத்துல இருந்து எப்படி மாறுச்சு அது எப்படி படிப்படியாக வர்ண சமூகமா மாறுது அப்புறம் அது வர்ண சமூகமே பரம்பரை அடிப்படையில் எப்படி மாறுது அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலாக பார்த்துட்டு வருமே இப்படி பார்த்துக்கிட்டு வரும்போதே ஏற்கனவே இந்த இனக்குழு சமூகம் இந்த தொடர்ந்த விஷயத்தில் அதில் உள்ள மாற்றங்கள் இருக்குது இல்லைங்களா இந்த தொடர்ந்த மாற்றங்கள் ஊடாக அதனுடைய மாற்றங்கள் இருக்குது இல்லைங்களா அதை நாம இதில் ஆழமா பார்க்கல இல்லை இல்ல பார்க்கணும்னா எல்லாத்தையுமே பார்க்கணும் இப்போ தேசிய இன பிரச்சனை பேசணும் அது வந்து நம்ம புதிய மக்கள் ஜனக்கூடிய கொள்கை இருக்காது இல்ல இல்ல அடுத்த கட்டத்துக்கு அது வந்துடும் இப்ப தேசிய இன பிரச்சனையை இனக்கு இனக்குழுவும் கூட பார்க்கணும் அதாவது சாதி நிலவுடைமை உடைமை சமூகத்தில் இனக்குழுவை பாக்குற மாதிரி நீங்க முதலாளிகள் வந்துட்டு பிறகு இனக்குழுவை பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு அசாமனுடைய வேலையே வேற இனக்குழுனுடைய வேலையே இனக்குழு தேசத்துக்கான போராட்டம் ஆயிடுச்சு இல்ல அது ரைட்டு தான் தோழர் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா ஆஹா அப்படி சொல்லக்கூடாது இன்னைக்கும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் ஒரு பர்சன்ட்டு இப்போ சத்தீஸ்கர்லாம் எடுத்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட்டு அஸ்ஸாமில் எடுத்துக்கிட்டின்னா கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட்டு காஷ்மீரில் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது பர்சன்ட்டு ஆமாம் தோழார் அது தனி வகுப்பாக எடுக்கணும் ஆமாம் இல்லை அது என்ன ஆகும்னா அதான் சொல்கிறோம் இல்லையா இது குறித்த விஷயங்கள் வந்து டைவர்ட் ஆகும் இப்போ நாம் என்னென்னா இனக்குழு சமூகம்னு ஒன்று இருந்துச்சு அது படிப்படியாக என்ன தொழர் இல்லை இந்த ஸ்கேலுக்கு வெளியில் விஷயம் பழங்குடிகள் பழங்குடிகள் வந்து உள்வாங்கப்பட்ட பழங்குடிகளை பத்தி மட்டும் தான் நாம பேசுறோம் இங்க அதைதான் உள்வாங்கப்பட்டு இவங்க சாதிகளாக மாற்றப்படுறாங்கன்னு தானே சொல்றோம் நாம பழங்குடிகள் ரெண்டு மாதிரியாக உள்வாங்கப்படுறாங்க ஒன்று பேசி கன்வின்ஸ் பண்ணி உள்வாங்குறாங்க இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க அப்படியே ஒத்து வராதவங்கள போர் செய்து அடிமையாக்கி உள்வாங்கப்படுறாங்க இது தொடர்ந்து நடக்குது இந்த ரெண்டு மெத்தடில் ஆமாங்க சொல்லுங்கள்

கூட அது அது இன்ன மாற்றங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த உற்பத்திக்கு உள்ள வரும்பொழுது அவங்க வந்து வேற ஒண்ணு தன்மை எல்லாம் மாறுது தன்னை இதுவா பத்திக்கிறதுலாம் இருக்குதுன்ற சில விஷயங்கள் இருக்குது இவர் சாதி நில உடைமை சமூகத்துல என்ன நாம சொல்றோம் அப்படின்னா வந்து இனக்குழு இப்போ சாதி நிலவுடைமை சமூகமாக மா இப்போ இனக்குழு இருந்து ஒரு பிரிவு முன்னேறிய பிரிவு வருது இந்த முன்னேறிய பிரிவு என்ன பண்ணுதுன்னா இனக்குழு சமூகத்தை தந்த சாதி சமூகத்துக்குள்ளே இணைக்குது தொடர்ச்சியாக இது பிரிட்டிஷ் வர வரைக்கும் இந்த செயல்பாடுகள் நடந்துச்சு புரியுது இல்லைங்களா இதில் நீங்க என்ன கேட்குறீங்கன்னா ஒவ்வொரு இனக்குழுவும் எப்படி இணைக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்க வரீங்க இத்தனை இனக்குழு பேர் மரபோய் இன்னைக்கு இருளர் குருளர் அப்படின்னு சொல்லி இருளர் குறவர் இப்படி சொல்றீங்க இல்லைங்களா இவங்க எப்படி இணைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி வந்து இணை இப்போ இருளர் வந்து இந்த சாதியாக இணைக்கப்பட்டாங்க குறவர் இந்த சாதியாக இணைக்க அந்த டைப்பில் இங்கே இணைக்கப்படலை சாதி சமூகத்துக்குள்ள புரியுது இல்லைங்களா அதை தான் நாம் சொன்னோம் அவர்கள் வந்து அவர்களுடைய தன்மைக்கேற்ப குடிவாரந்தாரர்களாக இல்லைன்னா சாதி அறிமைகளாக இணைக்கப்படுறாங்க அந்த விஷயம் இல்லை நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா இந்து மதம் அனைத்தையும் உள்வாங்கி கொள்வதுன்னு ஆவது இருக்குது பார்த்தீங்களா அது பழங்குடிகளை கூட இந்துவா நினைக்க வைக்குது அது அதுலேருந்து வர்றது அது நீங்க சாதி சமூகத்துக்குள்ள நீங்க பிரிச்சு பிரிச்சு கேட்டிங்கன்னா அது தனிப்பட்ட முறையில் தான் நம்ம ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய விஷயம் அது ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பிரிவும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய என்னென்னா வேலை பிரிவினை பானர்னா இந்த ஓதுதல் இந்த டைப்பில் பண்ணவங்க நம்ம பறையருனா இந்த பறையறிவுலே அறுபது வகையான மெத்தடில் இருந்தாங்கட்டுலாம் வந்து இது சா தொல்காப்பியத்திலேயே கூட சொல்லணும் இவங்க எப்படி கன்வெர்ட் ஆகினாங்க ஒவ்வொன்றா புரித்த ஒவ்வொரு ஆய்வாக கேட்குறீங்க நம்ம அப்படி போல் ஏற்கனவே இதெல்லாம் வேலை பிரிவினை இல்லைங்களா இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சங்க காலத்தில் இருந்த வேலை பிரிவினைகள் இந்த வேலை பிரிவினைகள் அடிப்படையில் இவர்கள் உள்வாங்கப்பட்டார்னு நாம் ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஏற்கனவே இருந்த வேலை பிரிவினை வந்து சாதி சமூகம் என்ன பண்ணுதுன்னா உள்வாங்கிக்குது அதுக்கு சில சாதி அடையாளங்களை அது கொடுத்துருது அவங்கள சில சாதிகளாக சொல்லிடுது அதில் சிலது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி குறித்த ஆய்வு பண்ணுனால் பாணர் எந்த பக்கம் ஒதுக்கப்பட்டு வேற இப்போ அவங்க இல்லாமல் போய்ட்டு தானே எங்கள் பிராமணியம் வேதம் ஓதுதல் அவங்க தானே முன்னே பிராமணர்கள் முன்னுக்கு வருவாங்க கடவுளோ இல்லை வேதம் சம்மந்தமான விஷயங்களோ அவங்க முன்னுக்கு வராங்க அப்போ அது ஒவ்வொரு குறித்த தன்மையாக நாம் வந்து நீங்கள் என்ன ரெண்டு விஷயம் சொல்கிறீங்க ஒன்று இனக்குழு பேசுகிறீங்க வேலை பிரிவினையே பேசுகிறீங்க சங்க காலத்தில் இருந்த வேலை பிரிவினைகள் இதெல்லாம் பானரு இதெல்லாம் வந்து வேலை பிரிவினைகள் சங்க காலத்தில் இருந்த வேலை பிரிவினைகள் இனக்குழுன்றது இருளர் குறவர் ப இந்த மாதிரி ப பல்வேறு இனக்குழு வந்து இருந்திருக்குது அப்போ இனக்குழு சமூகம் வந்து நாம் என்னவா இதில் சொல்கிறேன்னா இனக்குழு சமூகம் ரெண்டு விதமாக உள்வாங்கப்படுது சாதி சமூகத்தால் ஒன்று இணக்கமாக உள்வாங்குது இன்னொன்று போர் செய்து உள்வாங்குது இணக்கமாக உள்வாங்குதல் ஒரு தன்மையில் கிட்டத்தட்ட குடிவாரந்தாரர்களாக சிறுவனையாக உள்வாங்கப்படுவாங்க போர் செய்து உள்வாங்க சாதி அடிமைகளாக உள்வாங்கப்படுவாங்க சாதி சமூகத்துக்கு முன்னாடி சேர சோழ குறுநில மன்னர்கள் வந்து எப்படி உருவாகுனாங்க அந்த அமைப்பு அது அதுக்கான ஆழமான ஆய்வுக்குள்ள போயிட்டு அதுலேருந்து விளக்க சொல்றீங்க இப்போ நமக்கு என்னன்னா இந்த இல்ல விஷயம் புரியுது எனக்கு விஷயம் புரியுது தொடர் அந்த ஆய்வுக்கான டீடைலெலாம் நான் தொகுத்துட்டு வரல இப்போ நான் அதுக்குள்ளேயும் போகல நான் அந்த விஷயங்களுக்குள்ளேயும் எனக்கு இப்போ வந்து நான் அதை பற்றினா அது சம்மந்தம் உக்காந்து படித்து டீடைல் ஃபுல்லாக எடுக்கணும் இப்போ நாம் இங்கே இருந்த ஒவ்வொரு வேலை பிரிவினைகள் சங்க காலத்தில் என்னென்ன இருந்துச்சு இனக்குழுக்கள் என்னென்னலாம் இருந்துச்சு சோழர் சேர முற்கால சோழர் காண்டியில் அந்த இனக்குழு சமூகத்தில் என்னென்னலாம் வந்து மாற்றங்கள் நடந்துச்சு சின்ன சின்ன அரசுகள்லாம் எப்படி உருவாச்சு புரியுது இல்லைங்களா இது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக அது ஒரு அமைப்பு அது ஒரு வகுப்பு இருக்குது அது அதுக்கு தரவுகளும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனாலும் அது வகுப்பாக வந்து ஆழமாக நம்ம எடுக்க வேண்டிச்சு அதுக்குள்ளே போனால் அது ஒரு நாள் வகுப்பாக போயிடும் கட்டாயமா அது சாதியை நாம் டச்சே பண்ண மாட்டோம் விஷயத்தை புரிஞ்சுக்கணுமாறதுல மாறுபாடு கிடையாது விஷயங்கள் வந்து சமூக வளர்ச்சி போக்கினூடாக ஒவ்வொருத்தினுடைய மாற்றங்களையும் புரிஞ்சுக்கணுமா புரிஞ்சுக்கணுன்றது மாற்றம் பிரச்சனை இல்லை நாம் இங்கே என்னென்னா சாதி சமூகம் வந்து பல்லவர் காலத்தை உருவாகப்பட்டது இதில் நான் பேசிக்காக முன்னாடி உள்ள வரலாறு ஏன் லைட்டாக அப்படி சொல்லிட்டு வரேன் அப்படின்னா இங்கே வர்ண சமூகம் உருவாகலைன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதை நான் முன்னாடி வந்து லைட்டாக சொல்கிறேன் அது லைட்டாக இல்லைன்னா அதை கூட தொடமாட்டேன் நான் பல்லவரத்துலேருந்து தொடங்கியிருப்பேன் நான் இங்கே வர்ண சமூகம்னு ஒன்று இல்லைன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்போ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் என்ன சொல்லணும்னா இனக்குழு சமூகம் அழிஞ்சு சிறு சிறு முற்கால சேர சோழ பாண்டியர்கள் இவங்க வந்து உருவாகிறோம் அவங்க திணை சார்ந்து கூட மன்னர்களாக இருக்கிறாங்க இப்போ சோழ மன்னர்னால் காடு காடு சார்ந்து மலையும் மலையும் சார்ந்து தான் இருப்பார் சோழ மன்னர் இவன் சேர புரியலைங்களா அது அது திரை சார்ந்து கூட மன்னர்களாக இருக்கிறாங்க அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ நாம் என்னன்னா அந்த விஷயங்களுக்குள்ள ஆழமான பகுப்பாய்களுக்குள்ள இந்த வகுப்பு போகல ஆனால் ஒரு விஷயம் இந்த 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 தொகுப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று புரிஞ்சுருக்கோம் இங்கே வர்ண படிநிலை அல்லது வர்ண பரம்பரை அடிப்படையிலான சமூக அமைப்பு என்பது தமிழகத்தில் இல்லைன்றத கலப்பிரர் காலம் வரைக்கும் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு மேலோட்டமான ஒரு வரலாறை பார்ப்பதன் மூலமாக நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும் என்ன பல்லவர் காலத்துல சாதி சமூகம் உருவாகிறதுக்கு முன்பு வரை வர்ணம் வந்து இங்க ஒரு சமூக அமைப்பாக தமிழகத்துல இல்லைன்றது வந்து நம்மளால உணரும் அதை நிறுவத்துக்கு தான் நான் வந்து முற்கா சாதி நிலவுடைமை சமூகத்துக்கு முன்னாடி போனேன் அடுத்தது வந்து சாதி வந்து திடீர்னு வந்து குவிச்சிடாது இனக்குழு சமூகத்துல இருந்து படிப்படியா எப்படி வந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது புரியுது இல்லைங்களா அது வந்து குறிப்பாக வந்து என்ன ஆகுது வேளாண்மை என்பது வணிகம் சார்ந்து வருது சிறு அளவில் உணவு சார்ந்த வருது இந்த வளர்ச்சியின் ஊடாக வரும்போது வணிகம் சார்ந்த வீழ்ச்சி ஏற்படும் போது எப்படி வட இந்தியாவில் அந்த சிக்கல் வந்துச்சோ சீனாவில் சிக்கல் வந்து அது மாதிரி சிக்கல் வருது அந்த சிக்கலை வந்து வேகமாக பாய்ச்சலாக கலப்பிரரசு அரசு வந்து முன்னகர்த்த தவறுது அப்போ வெள்ளாளர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த அரசு வீழ்த்துறாங்க அதனால் பல்லவர்கள் சாளுக்கியர்கள் இவங்க பாண்டியர்களை வச்சுட்டு அதை வீழ்த்திட்டு அடுத்ததாக வந்து வெள்ளாளர்கள் கையில் ஆழவர்க்கமாக உக்காந்து அவங்க சாதி நில சமூகத்தை கட்டி அமைக்கிறாங்க அப்படி கட்டி அமைப்பது கூட இந்த தமிழகத்தினுடைய வரலாற்று போக்கின் ஊடாக இது இதுக்கே வகைப்பட்ட வகையிலான நில உரிமை சமூகம் கட்டலை அங்கே முக்கியமாக நம்ம எது அந்த ஒரு பாயிண்ட்டை கவனிக்கணும் எப்படி வர்ண சமூகம் இல்லைன்றதை நாம் நிறுவனமோ அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரோம்னா தமிழகத்தின் வரலாற்றின் ஊடாக சமூக வளர்ச்சியின் ஊடாக இதுக்கே உரிய தன் இப்போ ஐரோப்பியா அதுக்கே ஒரு தன்மையோட இப்போ என்ன சொல்லுவார்னா அமெரிக்கா ஜெர்மன் இதெல்லாம் பிச்சு பிச்சு சொல்லுவார் எங்கல்ஸ் ஒவ்வொன்றும் அதுக்கே உரிய தன்மையோட வர்க்க அமைப்புகள் வர்க்க சமூகம் உருவாகிருக்கும் தமிழ் சமூகம் இதுக்கே உரிய ச தன்மையோட வர்க்க சமூகம் உருவாகுது வர்க்க சமூகம் சொல்கிறேன் வர்ண சமூகம் உருவாகவே வரல வர்க்க சமூகம் வந்து வ பீகாரில் எப்படி வந்து அதுக்கே உரிய தன்மையோட ஒரு சாதி சமூகமாக வந்துச்சோ ஏன்னா வர்ணம் இருந்ததால அது வந்து பரம்பரை வேலை பிரிவினைன்னு சாதிய சமூகமாக வந்துடுச்சு அது ஏன்னா பரம்பரை வேலை பிரிவினை சாதி சமூகத்துக்கு முன்னாடியே கட்டமைக்கப்பட்டாச்சாங்க ஆனால் இங்கே அப்படி வர வேண்டிய அவசியமே கிடையாது தமிழகத்தில் பார்ப்பனிய வராமல் இந்த தமிழகத்தின் சமூக வளர்ச்சிக்கு ஏற்ப ஒரு சாதி சா ஒரு நிலவுடைமை சமூகம் ஒரு வர்க்க சமூகம் கட்டி அமைக்கப்பட்டிருந்ததுன்னு வச்சுங்க இங்கே எதுக்கு வந்து பரம்பரை வேலை பிரிவினை வரப்போகுது இதுக்கு முன்னே கிடையாது அது தமிழகத்தில் பரம்பரை வேலை பிரிவினை இதுக்கு முன்னாடி கிடையாது புரியுதுங்களா அதனால நாம் என்ன சொல்கிறோன்னா தமிழகம் அதற்கே உரிய வளர்ச்சியோட ஒரு வர்க்க சமூகத்தை கட்டி அமைக்காம அது வட இந்தியாவில் கட்டி அமைக்கப்பட்ட சாதி நில உடைமை சமூகத்தை உள்வாங்கி கட்டுறாங்கன்றது தான் இங்கே சிக்கல் அடுத்தது என்ன தொடர் இல்லை நாம இந்த வரலாற்று தரவுகள்லருந்து தான் இப்போ ஏற்கனவே பரம்பரை வேலை பிரிவினை தமிழ்நாட்டில் இருக்குதா பல்லவர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பரம்பரை வேலை பிரிவினை இருக்குதா கலைப்பிரர் காலத்தில் இருக்குதா ஏன்னா சமண காலத்துக்கும் பரம்பரை வேலை பிரிவினுக்கும் சம்பந்தமே கிடையாது தானே கலப்புற ஆட்சியில் மதமாக இருக்குது முந்நூறு ஆண்டு காலம் இருக்குது அது இரநூறுலேருந்து ஆறுநூறு வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்குது இந்த முந்நூறு ஆண்டு காலத்தில் அது வேலை பிரிவினையே பரம்பரையாக வச்சுருந்துதா அகமன முறை இருந்துச்சா தீண்டாமையினுடைய அறிகுறிகள் இருந்துச்சா இல்லையே அப்போது திடீர்னு எப்படி வந்துச்சு அதை தான் நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு சொல்கிறோம் எப்படி இதை நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னு கேட்கும் போது தான் நம்ம இதிலேருந்து தான் கேள்விக்குள்ளாக்குறோம் திடீர்னு தமிழ்நாட்டில் எப்படி வரும் பரம்பரை வேலை பிரிவினையும் அகமான முறையும் தீண்டாமையும் இந்த சமூகத்துக்கே உரிய தன்மை இல்லாமல் திடீர்னு எப்படி வந்துடும் ஏங்க சோழன் மன்னன் தன்னுடைய இதுவ என்னன்னுங்க குறிப்பிட்றான் தன்னுடைய ஆட்சி எப்படி நடந்ததுன்னு சொல்கிறான் அவன் மனு நீதி தான் என் ஆட்சி நடக்குதுன்னு அவனே டிக்ளேர் பண்றானே தெளிவா பல்லவனை விட சோழன் தெளிவா டிக்ளேர் பண்றான் மனு நீதி சோழன் அவங்க அரசியல் இதெல்லாம் சொல்லுவான் மனுவின் அடிப்படையில் என் ஆட்சி நடைபெறுகிறதுன்னு சொல்லுவான் மனுநீதி சோழன் கதையை விடுங்க நீங்க சோழ வரலாறு புத்தகங்களையும் கல்வெட்டுகளையும் எடுத்தீங்கன்னா மனுவின் அடிப்படையில் தான் என் ஆட்சி அமைப்பு மனுவுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன உறவு இதெல்லாம் இந்த தரவுகள்ல இருந்து தான் நாம் சொல்றோம் இறக்குமதி செய்யப்பட்டதுன்றது இந்த தரவுகள் தான் இதற்கே உரிய தன்மையில் ஏதோ ஒரு கருத்து உருவாக்கப்பட்டு இப்போ புத்தம் மாதிரி இல்லை பார்ப்பனிய மாதிரி இங்கே ஏதோ ஒரு கருத்து உருவாக்கப்பட்டிருந்தா அதனுடைய தன்மை வேறவா இருக்கும் கட்டாயம் வந்து இந்த மூணு எந்திருக்காதுங்க பரமனை வேலை பிறகு அகமனை தீண்டாமல் எந்திருக்காது வட இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படாமல் இங்கே இருக்கக்கூடிய சாதி இலக்கீழர்கள் இங்கே ஒரு வர்க்க அமைப்பை கட்டி அமைக்க முயற்சி செய்திருந்தால் இது இருந்திருக்காது இது இருக்கிறதுக்கான ஒரே அடிப்படை அவன் அங்க மனுவின் அடிப்படையிலான சாதிய சமூகத்தை இங்க கொண்டு தான் இது அதுக்கு ஆதாரம் சோழன் டிக்ளேர் பண்றான் மனுவின் அடிப்படையில் தான் ஆட்சி செய்கிறேன்னு சொல்றான் அவன் அப்ப இங்க பிராமணியன் தான் அதிகாரத்தில் இருக்குது குருகுலத்தில் படிக்கிறவன் பாப்பான தவிர வேற யாரும் கிடையாதுங்க கோயில் பக்கத்தில் அமைந்த குருகுலத்தில் பாப்பா மட்டும் தான் படிப்பான் சைவ மடங்கள்ல தான் யார் இருந்தாங்க தெய்வ புராணங்களையும் அதான் கல்வி சம்பந்தமா நம்ம கொஞ்சம் டிஸ்கஷன் இதை தான் படிச்சு இருந்தாங்க வரலாளர்லாம் புரியுது இல்லைங்களா அப்ப முழுக்க பிராமணிய ஆதிக்கம் என்னும் பொழுதும் மனு இங்கே உள்ள நுழைதுன்றதும் சமஸ்கிருத அரசனுடைய மதமாக மொழியா இருக்குது இது எல்லாம் தான் நம்மளை எங்க சேர்க்குதுன்னா இந்த ஆய்வுகள்லாம் நம்மளை எதை சொல்ல சொல்லுதுன்னா இது இந்த தமிழகத்துக்கே உள்ளே தன்மையிலே இல்லாம இறக்குமதி செய்யப்பட்டதாக தான் இருக்குது சமஸ்கிருதத்தில் இருக்குது மனு அரசு சோழர் எல்லாரும் பட்சிப்பான் இருந்தா நாம என்ன சொல்றேன்னா இது இறக்குமதி செய்யப்பட்டது இது தமிழகத்தின் தன்னுடைய வள வரலாற்று போக்கின் ஊடாக அமைந்த ஒரு வர்க்க சமூகம் கிடையாது அங்கு கட்டி அமைக்கப்பட்ட சாதி நிலவுடைமை சமூகத்தை இங்கு இறக்குமதி செய்துக்கிட்டாருங்க யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய வெள்ளாளாக இருக்குது அவன் தான் நிலக்கடாராக இருக்கிறான் அப்போ வெள்ளாளியமும் பிராமணியமும் சேர்ந்து இங்கு சாதி நிலவுடைமை சமூகத்தை வந்து கட்டி அமைக்குது நிலவுடைமை சமூகம் கிடையாது அது ஐரோப்பா பாணி இல்லாமல் வட இந்திய பாணியிலான இப்படி சொல்லணும் நாம் இந்திய பாணியிலான ஒரு சாதி நிலவுடைமை சமூகத்தை கட்டினாங்க அதை இறக்குமதி செய்துக்கிட்டான் அவன் அது நாம் தனியாக தான் தொடர் பார்க்குறோம் அதுக்கு ஆய்வு இதெல்லாம் படிக்கவங்க வேண்டியது கூட இருக்குது நீங்கள் ஒவ்வொரு குல இனக்குழுக்களை வந்து எந்த தன்மையில் ஆனால் நம்ம ஒரு விஷயம் இனக்குழு ஈக்குவல் டு சாதின்னு பார்க்கல ஒரு இனக்குழுவே ஒரு சாதியாக சாதி சமூகம் உள்வாங்கலை இனக்குழுவே சாதி கிடையாது ஒவ்வொரு சாதி இப்போ கல்லர் எப்படி உள்வாங்கினாங்க இனக்குழு சமூகத்தில் இந்த சமூகம் உள்வாங்கிறதால திருட்டு தொழில் செய்து அவங்க கல்லர்னு பேர் வச்சாங்க வன்னியர்னு இயர்னு ஏன் பேர் இருந்துச்சு பல்லவர் காலத்தில் ஒரு பதவி ஒரு பதவித்தோடர் அதை வச்சு ஒன் இயர்னு அவன் போஸ்டிங் கொடுத்தான் அந்த போஸ்டிங்கே என்னது அது பெருமைக்குரிய போஸ்டிங்காக இருந்ததால அதையே சாதியாக சொல்லிக்கிட்டாங்க முதலியார்ன்றதை என்ன சொல்லுவாங்க ஒரு தனிப்பட்ட சாதி கிடையாது முதல்ல தொழிலுக்கு வந்தவங்க செங்குந்த மொழியார் இந்த மோழியார் அந்த மொழி முதலில் ஒரு தொழிலுக்கு வருபவர்கள் ஏதோ ஒரு தொழில் முதல்ல வந்தவங்க மோழியார் அதான் இப்போ இது இந்த மாதிரி பல சாதிகள் பின்னாடிலாம் உருவாகிக்கிட்டே இருக்குது அதனால் சாதி என்ற சிக்கலான விஷயத்தை நாம் புரிஞ்சிக்கும் போது ஏதாவது ஒன்று 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 வந்து இணைச்சி சொல்லிடக்கூடாது அது ஆய்வின் அடிப்படையில் ஒவ்வொன்றும் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கணும் இப்போ பல்லர்கள் பற்றி கேசவன் ஆய்வு சொல்கிறார் அது நாம் போவோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஆய்வு பண்ணால் தான் தெரியும் நாம் அதுக்குள்ளே போகல ஆனால் ஒட்டு மொத்தமாக இதை சொன்னோம் வேலை பிரிவுனே எனக்கு இதுதான் ஆனால் எந்த ஆய்வாக இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து நின்றுடும் ஆனால் இப்போ நாம் ஒரு அஞ்சு ஆறு விஷயம் சொன்னோம் இல்லைங்களா நீங்கள் பல்லர் பற்றி கேசவன் ஆய்வு செய்தால் கூட இதுக்குள்ளே கட்டாயம் வந்து நிற்கும்